மகளிர் பட்டிமன்றத்துக்கு எனக்கு என்ன சம்பந்தம்னு கேட்கலாம். நியாயமான கேள்வி தானே. நான் 36 ஆண்டுகள் ஆசிரியர் பணியில் இருந்தவன். கொஞ்சம் இந்த பிள்ளைகள்லாம் அமைதியாக கேட்டால் தான் நிறைய விஷயங்களை கேட்க முடியும். என்ன உங்கள் சிரமம் தெரியுது எனக்கு. இருந்தாலும் நம்ம சிகரத்தை தொடணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த நிகழ்ச்சியே நடக்குது. கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஏன்னா 36 ஆண்டுகள் நான் நேசித்து சுவாசித்து மகிழ்ந்து எதிர்கால இந்தியாவின் தூண்கள் இவர்கள் என்று மாணவ கண்மணிகளை மட்டுமே நான் மதிப்பளித்து பாராட்டியவன். அதனால் கொஞ்சம் அமைதியாக கேளுங்க. கேட்குறீங்களா? அவ்வளோதான். உங்களுக்கு எனக்கு விசில் அடிக்காதுடா அப்பா. இந்த விசில் அடித்து தாண்டா எலெக்ஷன் தேர்தல் ரிசல்ட்டே மாறுது. அடிக்காத, கொஞ்சம் அடிக்காத இருங்க. கொஞ்சம் அருமையான பேச்சாளர்லாம் வந்திருக்காங்க, நான் அறிமுகப்படுத்துகிறேன். நான் பணியாற்றுகிற காலத்தில் 2006 ஆண்டு ராஷ்டிரபதி பவனிலே மேதகு அப்துல் கலாம் அவர்களோடு 2 நாட்கள் தங்கியிருந்து அவர் திருக்கரங்களினால் தேசிய விருது பெறுகிற அளவுக்கு என் மாணவ கண்மணிகள் எனக்கு ஒரு வாய்ப்பளித்தார்கள். அதில் என்னன்னா 200 பெண் குழந்தைகளை அவர்கள் குடும்பத்தின் முதல் தலைமுறை பட்டதாரியாக வெளியிலே கொண்டு வந்தவன். அந்த பெண் பிள்ளைகள் முன்னேற வேண்டும் என்பதனாலே அரும்பாடு பட்டதனால்தான் இன்றைக்கு மகளிர் பட்டிமன்றத்திற்கு கூட தலைமை ஏற்கிற வாய்ப்பு எனக்கு தானாக தேடி வந்திருக்கிறது. அது எங்கள் வாதங்களை பதிவு செய்திருக்க வந்திருக்கிறவங்கெல்லாம் பிரம்மாண்டமான பேச்சாளர்கள். பேராசிரியர் குரு ஞானாம்பிகை கோவையிலே அவிநாசி பல்கலைக்கழகத்திலே பணிபுரிகிற கல்லூரி பேராசிரியர். ரொம்ப அழகாக பேசுவார்கள், ஆற்றொழுக்காக பேசுவார்கள். கேட்பார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பம் ஒழிவதாம் சொல் என்ற திருக்குறளுக்கு ஏற்றார் போல பேசுகிற ஆற்றல் பெற்றவர். பல தொலைக்காட்சிகளிலே நீங்கள் அவர்களை பார்த்திருக்கலாம். அவர்கள் சிகரங்கள் இன்றைய இளைய சமூகத்தின் பாதை சிகரங்களை நோக்கியே என்று ஒரு நேர்மறை உணர்வை பதிவு செய்வதற்காக இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். நல்லா தான் கை தட்டுங்களேன். நான் ஊர் உலகம்லாம் சுற்றுறேன், உலகம்லாம் போகிறேன், வீட்டுக்குள்ளே போயிட்டு நான் ஏதாவது சொன்னேன் சம்சாரம் கை தட்டுமா? நான் அதை எதிர்பார்க்கலாமா? என்ன தட்டாமல் இருந்தால் சரி. ஒரு சபைனை, ஒரு பேச்சாளனை, ஒரு பாடகனை, ஒரு ஓவியனை, ஒரு கலைஞனை பாராட்டுன்றதை கை தட்டி பாராட்டும் உற்சாகப்படுத்துகிற போது அவர்கள் இருக்கிற உணர்வுகள் தானாக வெளிப்படும். கை தட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதில் கஞ்சத்தனமே கூடாது. ஆமாம். ரெண்டாவது ஒன்று ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். கொஞ்சம் நகைச்சுவையாக நாங்கள் சொன்னோம்னா தயவு செஞ்சு அங்கேயே சிரிச்சிருங்க. இப்போ இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா மதுரைக்கு பக்கத்தில் ஒரு கூட்டத்தில் பேசுகிறேன், ஒரு நகைச்சுவை சொல்கிறேன், ஒரு அம்மா எதிரில் அப்புறம் அவ்வளோதான் செத்தன், அடுத்தது வரவே இல்லை எனக்கு. அப்படியே சிரிச்சிடுங்க. ராத்திரி 12:30 வீட்டுக்கு போய் உட்காந்து அந்த ஆள் சொன்னான் நல்லா தான் இருந்ததுன்னு அப்போ போய் சிரிச்சா வீட்டில் இருக்கிறவங்களும் பயப்படுவாங்க. இப்போ எங்களுக்கும் அதனால் பயன் கிடையாது இல்லையா. ரொம்ப அழகான பேச்சாளர். அவங்க அணியில் பேராசிரியர் கவிதா ஜவஹர் போன வாரம் சுதந்திர தினத்துக்கு சன் டிவியில் போடுன்னு போட்டாங்க, சக்க போடு போட்டாங்க. அற்புதமான பேச்சாளர். ராஜபாளையத்திலேருந்து வருகை தந்திருக்கக்கூடிய பேராசிரியர் கவிதா ஜவஹர் அவர்கள் மெகா டிவி மற்ற எல்லா டிவிலையும் பேசுகிறாங்க. எல்லாமே இன்றைக்கி பிரகாசம் வந்து ஸ்டார் பேச்சாளர்களாக போட்டு ஒரு வெளிச்சத்தையே மேடையில் உருவாக்கியிருக்கார். எல்லாமே நட்சத்திர பேச்சாளர்கள். ரொம்ப அழகாக பேசுவாங்க. அந்த சொல்லப்போனால் அந்த சுதந்திர பட்டிமன்றத்தில் நான் அந்த அம்மா பேச்சை ரொம்ப ரசித்து கேட்டேன். அவ்வளவு அழகாக வாதங்களை பதிவு செய்தார்கள். இல்லை இல்லை, இன்றைய இளைய சமுதாயத்தினுடைய பாதை சிரமங்களை நோக்கிதான் என்ற தலைப்பை ஒட்டி பேசுவதற்கு கவிஞர், அவங்க வந்து சிறந்த கவிஞர்,
அகில இந்திய அளவிலே கவிதை போட்டியிலே தமிழகத்தின் சார்பாக முதல் பரிசு பெற்ற ஒரு நல்ல கவிஞர். மரபு கவிதை பாடுவார், பொது கவிதைகள் பாடுவார், ரொம்ப அற்புதமான பேச்சாளர். அவர்களே விஜய் டிவி சன் டிவியில் நீங்கள் பார்த்துருக்கலாம். கோவை உமா மகேஸ்வரி. அடுத்து இந்த காமெடி ஜங்ஷன்னு சன் டிவியில் வருது, வசந்த் டிவி பட்டிமன்றம், ராஜி டிவி அகட விகடம், பொதிகை டிவி சிறப்பு நிகழ்ச்சிகள், இவை அனைத்திலும் தன்னுடைய ஒரு பதிவை அற்புதமாக சாதனையாக்கி கொண்டு வருகிற ஒரு சாதனை பேச்சாளர் கல்பாகம் ரேவதி அவர்கள் இங்கே அந்த அணிக்கு அணி சேர்க்க வந்திருக்கிறார். உங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், இவங்கெல்லாம் பேசும்போது மகிழ்ச்சியாக அமைதியாக கொஞ்சம் கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லா அவங்க அற்புதமான பேச்சாளருக்கு கிடைக்க மாட்டாங்க. எங்கள் எல்லாருக்குமே பிரகாசம் சார் மேலே ஒரு மரியாதை உண்டு. நேற்று இரவு 9 மணிக்கு தான் எனக்கு சொன்னார், வர்றீங்களான்னார். வர்றேன்னா நான் என்ன ஏது எதுவுமே கேட்கல. ஏன்னா ஒருவர் மீது நாம் அபரிமிதமான மதிப்பு வைத்திருந்தால் அவர் நெறிப்படுத்துவது அத்தனையும் சரியாக இருக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு முழுமையாக இருக்க வேண்டும் என்பதிலே நான் உடன்பாடு உடையவன். அதனால் ஐயா அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் அதை அப்படியே சிரமேற்றுவிட்டு கொண்டோம். ஏன்னா பலகாலமாக தமிழுக்கு பெருமை சேர்க்கிற பணியில் தன்னை கரைத்து கொண்டவர்கள். அதே மாதிரி உங்கள் நிறுவனர் பற்றியும் நாங்கள் நிறைய அவர் சொன்னார், பிரகாசம் தான் சொன்னார். மாத ஒரு வருடத்திற்கு ஒரு 200 மருத்துவர்களையாவது உருவாக்குகிற மிகப்பெரிய வல்லமை பெற்றவர் என்று அவரை பற்றிய ஒரு அருமையான செய்தி நாங்கள் கேள்விப்பட்டோம். இந்த நூற்றாண்டில் அதுவும் சமீப காலத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களில் ஒரு எதிர்நீச்சல் போடுவது என்பது ஒரு பெரிய விஷயம். இன்றைக்கு தலைப்பு வந்து இளைய சமுதாயத்தை பற்றியது. இன்றைக்கு இளைய சமுதாயம் எப்படி இருக்காங்க? நான் வந்து தலைப்பு ஒட்டி நான் முதல்ல பதிவு செய்ய மாட்டேன். ஏன்னா அவங்கவுங்க கருத்து வாதங்களை பதிவு செஞ்ச பிறகு அதை சீர்தூக்கி பார்த்து ஒரு தீர்ப்பு சொல்ல வேண்டிய இடத்துல நாம் இருக்கிற போது அந்த கருத்தை ஒட்டி நான் பேசுகிறதுக்கு எப்பயுமே விரும்ப மாட்டேன். ஆனாலும் ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன். ஒரு காலகட்டத்தில் நாங்கள் படித்த நிலை வேறு, இப்போ இருக்கிற பிள்ளைகளுடைய நிலை வேறு. ஆனால் அறிவுக்கும் பஞ்சமில்லை, ஆற்றலுக்கும் பஞ்சமில்லை என்னை பொறுத்தவரையில். ஒரு இன்டர்வியூக்கு ஒரு பையன் வர்றான், ஒரு கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு ஒரு இன்டர்வியூக்கு வந்த பையனை பார்த்து அந்த இன்டர்வியூ நடத்துகிறவர் கேள்வி கேட்குறார், உன்னுடைய பிரில்லியன்ட் எப்படி இருக்குதுன்னு நான் டெஸ்ட் பண்ணுறேன்னு. ஒரே கேள்வி தான், அடுத்த வாய்ப்பு கிடையாது. நீ உன் காரில் வர்ற, மழை பெய்யுது, நீ காரில் வர்ற, மழை பெய்யுது. அப்போ மழை பெய்கிற போது என்னாச்சு? அங்கே பின்னாடி பார்க்குறியா? என்ன பாடுறா? எல்லாம் போகிற இடமெல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் மாதிரியே இருக்குது. அது என்ன பார்க்க மாட்டான், அவன் செவத்தை பார்த்தான் பேசுவாள். கொஞ்சம் என்ன பாடுறா ராஜா? என்ன உன்னை பார்க்குறதா நான் வந்துக்கிறேன். நிழலை பார்க்காதடா, நிஜத்தை பாடுறா ராஜா. நிழலை பார்க்காதடா, நிஜத்தை பாடுறா. ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குற காலம் போய் ஃபேஸ்புக்கில் பார்க்குற காலம், நீ என்ன பண்ணுவே? உன் மேலேயும் குறை இல்லை. இருந்தாலும் ஒன்று சொல்கிறேன், நான் அதை விட்டுறாத. காரில் வரானா? மழை பெய்யுதா? பஸ் ஸ்டாப்பிங்கில் அவன் 2-3 மாதமாக ஃபாலோ பண்ணுற ஒரு அழகான பொண்ணு நிற்கிறா. பக்கத்தில் பிரசவ வழியில் வேதனைப்படுற ஒரு பெண்ணும் நிற்கிறா. அதுக்கு பக்கத்தில் அவன் டியர் ஃப்ரெண்டு, அவன் க்ளோஸ் ஃப்ரெண்டு நிற்கிறான். இப்போ இன்டர்வியூவில் என்ன கேள்வி கேட்டார் அந்த பையனை பார்த்து, உன் காரில் ஒரே ஒரு சீட்டு தான், ஒரே ஒருத்தரை தான் உட்கார வைக்கலாம். நீ அழகான பெண்ணை உட்கார வைப்பியா, பிரசவ வலியால் துடிக்கிற பெண்ணை உட்கார வைப்பியா, உன் ஃப்ரெண்டுக்கு இடம் கொடுப்பியான்னு கேட்டார். பையன் என்ன சொல்லியிருப்பான், பிரில்லியண்ட்டாக சொன்னான் ஒரு பதில். ஆடி போயிட்டார் அவர்.
என் கார் சாவியை ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து பிரசவ வழியில் துடிக்கிற பொண்ணை உட்கார வச்சு இவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போடான்னு சொல்லிட்டு அழகான பெண்ணோடு நான் பஸ்ஸில் பயணம் பண்ணுவேன். ஒரு காலகட்டத்திலலாம் 2-in-1, அப்போல்லாம் 3-in-1 ஆகி போச்சு. என்ன அழகான பிரில்லியண்ட்டாக இருக்கான் பார்த்தீங்களா. இப்போல்லாம் பசங்க ரொம்ப பயங்கரமாக இருக்கான் சார், பிரில்லியண்ட்டு. அவனுடைய அறிவுக்கும் ஆற்றலுக்கும் பஞ்சமே கிடையாது, பஞ்சமே இல்லை. ஒரு பக்கம் இது இருக்குது, ஆனால் அவனுக்கு ஒரு பக்கம் சிரமமும் இருக்குது. உன்னை ஞாபகம் வச்சுக்க, பெரியவங்களுக்கு சொல்கிறேன், புத்தகத்தில் தேடுவதை விட புத்திக்குள் என்ன இருக்கிறது என்று நாம் தேட ஆரம்பித்தால் சிறந்தவர்களை இன்னும் நாம் உருவாக்க முடியும். நிறைய பேர் அதை பார்க்கறது இல்லை, அவனுக்கு அந்த வாய்ப்பே கொடுக்கறது இல்லை. இந்த இளைஞர்கள் தான் பார்த்து ஒன்று சொல்கிறேன், தாழ்வு மனப்பான்மை இருந்தால் தூக்கி போட்டுடுங்க ஐயா. வாழ்க்கை வாழ்வதற்காக நாம் பிறந்திருக்கிறோம், வாழ்க்கையை ரசிக்கணும், வாழணும்னு நினைக்கணும், அதுதான் நல்ல குணம். புரியுதா? உங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும்னா இன்னொன்று சொல்கிறேன், ஒருத்தன் நீட் தேர்வில் ஃபெயில் ஆகிட்டான். நீட் தேர்வில் ஃபெயில் ஆகிட்ட உடனே அவன் வருத்தத்தில் என்ன பண்ணான், செல்ஃபோன் டவர் மேலே ஏறி உக்காந்தான். செல்ஃபோன் டவர் மேலே ஏறி உக்காந்து தற்கொலை பண்ணிக்க போகிறேன்னு விழப்போனான். யார் யாரோ வந்தாங்க, ஹெட்மாஸ்டர் வந்தார், பிரின்ஸ்பால் வந்தார், லெக்சரர்ஸ் வந்தாங்க, அம்மா வந்தாங்க, அப்பா வந்தாங்க, யார் வந்து அவன் இறங்கலை. கடைசியில் அவன் ஃப்ரெண்டு வந்தான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா, டேய் இந்த மாதிரி மேலே இருந்து உழுந்து சூசைட் பண்ணி தற்கொலை பண்ணிக்கினா அடுத்த ஜென்மத்தில் மறுபடியும் நீ குழந்தையாக பிறந்து எல்கேஜிலேருந்து படிக்க வேணும்டா அப்படின்னா. பாரு மலை 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 இறங்கி வந்துட்டான், போடா ஃபெயில் ஆனாலும் பரவாயில்லைன்னு. ஏன்னா நண்பன் தான் இன்றைக்கி நம்ம கை கொடுத்து உதவுவான். ஏன்னா இன்றைக்கி அந்த காரணம் என்னென்னா, இப்போல்லாம் உறவுகள்லாம் இல்லை. உறவுகள்லாம் எங்கே இருக்குது? எங்கள் தலைமுறையோடு போச்சு. எனக்கு அண்ணன் இருந்தான், எங்கள் தம்பி இருந்தான், எங்கள் பெரியப்பாவுக்கு 16 பசங்க. நிஜமாய்யா, நான் விளையாட்டு சொல்லலை, 16 பிள்ளைங்க அவருக்கு. இத்தனைக்கு அவர் போஸ்ட் மாஸ்டர் வேறு, வெளியிலையும் டெலிவரி உள்ளேயும் டெலிவரி. ஆமாம், அவருக்கே தெரியாது எது எங்கே இருக்குதுன்னே தெரியாது. பசங்க படுக்கும்போது மாட்டோம், பார்த்தா 16 வரிசையை படுத்து கிடக்கும். ஆனால் அப்போல்லாம் 16 பசங்க இருக்கிற காலத்தில் சந்தோஷமாக இருந்தான் தாயும் தகப்பனும். இப்போ ஒன்றோ ஒன்று வச்சுக்கிட்ட நாங்கள் படுற பாடுகுது. நீ சிரமப்படுறியோ இல்லையோ நாங்கள் பட்டுங்கிறோம். இன்னும் என்ன என்னண்ண, உண்மை தானே? போர்வைக்குள்ள செல்ல வச்சுக்கினு வெளிச்சத்தில் என்னத்தான் பார்க்குறானோ, என்ன பண்ணுறானோ, ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அதுவும் இப்போ நம்ம வந்துக்கிற காலம் இருக்குது, கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. ஒரு சென்னையில் நடந்ததையா பொய் சொல்லலை நான், ஒரு ஸ்கூலுக்கு போகிற பையன் காணாமல் போட்டான். அவங்க அப்பா அந்த பையன் ஃபோட்டோவை வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டார். அந்த பையன் 6 மாதம் ஸ்கூலுக்கு போக முடியல, முதல் நாளே கண்டுபிடிச்சாந்து விட்டான் ஒருத்தன். மறுநாள் ஸ்கூலுக்கு போனால் இன்னொருத்தன் பிடிச்சாந்து விட்றான். அவன் சொல்கிறான், நேற்று நான் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, வாடா விட்டுக்குன்னு. 6 மாதமும் அவனை ஸ்கூலுக்கு போக விடாமல் ஒருத்தனை ஏன் டெலிட் ஆகலை. ரொம்ப சிக்கல் ஒரு பக்கம் இருக்குது, ஆனாலும் ஒரு பக்கம் சிகரத்தை தொடுகிற வாய்ப்பும் இருக்குது. ஒன்று ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் எதுவும் தாழ்ந்ததல்ல, புழுவாக இருக்கின்ற ஒன்று பார்ப்பதற்கு அருவறுப்பாக இருக்கும், அதுவே பட்டாம்பூச்சியாக மாறிய பிறகுதான் அத்தனை பேருக்கும் தொடுவதற்கு ஆசை வரும் என்றால் இல்லையா. இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒன்றை சொல்லி நான் இவங்களை பேச விட்டுறேன், வானத்திலிருந்து ஒரு மழைத்துளி கீழே விழுகிறதென்றால் தரையில் விழுந்தால் ஆவியாகிவிடும், தண்ணீரில் விழுந்தால் கரைந்து போய்விடும், மீன் வாயில் விழுந்தால் ஜீரணமாகிவிடும், சிப்பியின் வாயில் விழுந்தால் முத்தாகி வருமென்றால்
நீங்களெல்லாம் வித்யா மந்திர் என்ற கல்வியில் கல்வி கூடத்தில் சிப்பியில் விழுந்த முத்துக்களாக வரப்போகிறீர்கள். அதை மட்டும் உறுதியாக வைத்துக்கொள்ளும். நீங்கள் நல்லவங்களோடு இருந்தாலே நாமளும் நல்லவங்களாயிடுவோம். ஒரு வரலாறு சொல்கிறேன். சிதம்பரத்தில் சொல்லின் செல்வர் ராப்பி சேது பிள்ளைன்னு ஐயா இருந்தாங்க. சக்கரை புலவர் வெங்கடசாமி நாட்டார், இவங்கெல்லாம் மிகப்பெரிய பேராசிரியர் பெருமக்கள். ஒரு பையன் ட்ரௌசர் போட்டுக்கிட்டு, ஆஃப் ட்ரௌசர் போட்டுக்கிட்டு, பனியன் போட்டுக்கிட்டு தினம் பசும்பால் கொண்டு போய் ராப்பி சேது பிள்ளை வீட்டில் கொடுப்பான். அந்த பையனுக்கு பேர் அரங்கநாதன்னு பேர். அந்த ராப்பி சேது பிள்ளை பேராசிரியர் என்ன பண்ணார், அந்த பையனுக்கு, அடே கண்ணா, நீ தினம் பால் கொண்டு வர்றல்ல, ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளை மனப்பாடம் பண்ணி வந்து சொல்லு, காலனா பரிசு கொடுக்குறேன்னார். 1330 குறளையும் தினம் ஒரு குறளாக ஒப்பித்து 1330 காலனாவை சொல்லின் செல்வர் ராப்பி சேது பிள்ளை அவரிடத்தில் பெற்றான் அந்த அரங்கநாதன். அந்த பிள்ளைதான் பிற்காலத்தில் குன்றக்கூடி அடிகளார் என்கிற மிகப்பெரிய பெருமையை தொட்டவராக விளங்கினார். அதனால் நிறைய பிள்ளைகள், அதுவும் தாய்மார்கள்லாம் நிறையா இருக்காங்க. பிரம்மாண்டமான இது. இந்த கூட்டத்தை எப்படி தான் கூட்டினாங்கன்னு எனக்கு தெரியல, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது உண்மையிலே. இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, தானாக சேர்ந்த கூட்டம்னு. ஏன்னா ஒரு பக்கம் தானாக சேர்ந்த கூட்டம், எந்த பிள்ளைகளும் பார்த்தா கடைக்குட்டி சிங்கம் மாதிரியே இருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக கேளுங்க, ஆனந்தமாக இருங்க ஐயா. வகுப்பறையில் கூட நீங்கள் கவலைப்படாது. ஏன்னா ஒரு பையனையோ ஒரு பெண்ணையோ உருவாக்குவது ரெண்டு இடம், ஒன்று கருவறை, இன்னொன்று வகுப்பறை. கருவறை உறவுக்கு தருகிறது, வகுப்பறை உலகிற்கு தருகிறது. இந்த ரெண்டு இடமும் புனிதமான இடம், ரெண்டு இடமும் புனிதமான இடம். பாடத்தை கூட ரசனையோடு படிங்க. ஆசிரியரை அவர் என்ன சொல்கிறார், நமக்காகத்தான் நல்லது சொல்கிறார்னு சந்தோஷமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் தான் முடிவு பண்ணணும் எதுவுமே. பிள்ளைகளுக்காகத்தான் இந்த நிகழ்வை இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்கிறார் அவர். ஏன்னா எங்கெங்கோ இருக்கிறவங்க, ராஜபாளையம் எங்கே இருக்குது, கோயம்புத்தூர் எங்கே இருக்குது, கல்பாகம் எங்கே இருக்குது, சென்னை பல்வேறு திசைகளிலிருந்து இந்த இலக்கிய பேச்சாளர்களை ஒரு தேன்கூடு போல இங்கே இடத்திலே அமைத்து உங்களுக்காக பல செய்திகளாகிய விருந்தை படைப்பதற்காக அழைத்திருக்கிறார்கள். அதனால் அமைதியாக கொஞ்சம் கேளுங்க. உங்களுக்காகத்தான் இந்த இதுவே. ஏன்னா ஒருத்தர் ரெண்டு பேர், எனக்கு இவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்த்ததும் கொஞ்சம் பயமே வந்துடுது. ஏன்னா சமீப காலமாக நான் ஆள் இல்லாமலே பேசுங்கிறேன். நிஜமாக தான் அண்ணாச்சி, விளையாட்டுகளில் மெகா டிவியில் போய் உக்காந்தோம்னா யார் இருக்கிறான், எனக்கு கேமராமேன் தான் இருப்பார் எதிரில். ஆமாம், அதனால் அந்த மாதிரிலாம் போய் இப்போ எங்கே பார்த்தாலும் கூட்டமாக இருக்குது. வெளியில் கூட காசு கொடுத்து கூப்பிட்றாங்க கூட்டத்துக்கு. இங்கே தானாக அழகாக வந்திருக்காங்க பெற்றோர்கள். அத்தனை பெற்றோர்களையும் நான் வணங்குறேன். ஏன், ஒரு நல்ல நிறுவனத்தில் உங்கள் பிள்ளையை சேர்த்துருக்கீங்க. அது ஒரு புடம் போட்ட தங்கம் போல வெளியில் வரும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துருங்க. ஏன்னா எங்கள் பிள்ளைகளை எப்படி, ஒரு புத்தகம், ஒரு எழுதுகோல், ஒரு ஆசிரியர் இல்லையா, இது மூணு இருந்தாலே போதும். ஒரு வகுப்பறை நாலு இருந்தாலே போதும். ஒரு பிரபஞ்சத்தையும் மாற்றுகிற சக்தி இந்த நாளுக்கும் உண்டு. அதனால் வீட்டுக்குள்ளே வந்தால் அவங்க பிள்ளைகளோடு மட்டும் கொஞ்சம் ஜாலியாக பேசுங்க. எப்போ பார்த்தாலும் நம்ம அந்த பிள்ளைகளை பார்த்து ரெண்டு கேள்வி கேட்கக்கூடாதுன்னு எனக்கு ஒரு உடன்பாடு. வீட்டுக்குள்ளே சில பேர் வந்தால் கூட முதல் கேள்வி அதுதான் கேட்குறாங்க, ஹோம் ஒர்க் எழுதிட்டியா, அதை விட வேறு வேலையே இல்லையா. நான் ஒரு தடவை அப்படி தான் கேட்டேன், ஹோம் ஒர்க் எழுதிட்டான், என்னை சண்டாளனை பார்க்குற மாதிரி பார்க்குறான். அதிலேருந்து விட்டுட்டான், அந்த கேள்வியே கேட்கப்படாது. அவன்லாம் என்ன அருமையான பிள்ளைங்க தெரியுமா, எனக்கு வாட்ச பிள்ளைங்க மாதிரி உலகத்தில் யாருக்குமே வாய்ச்சிருக்காது. நான் ஆசிரியராக வந்ததுக்கு தவம் செய்திருக்கணும்னு அப்போ தான் முடிவு பண்ணேன். 18வது நூற்றாண்டில் வாழ்ந்தவர்களை பற்றி குறிப்பு வரையின்னு கேட்டிருந்தவங்க எழுதிக்கிறான், அனைவரும் மாண்டு விட்டனர்னு எழுதினான்.
அவனுக்கு தான் முழு மார்க் போட்டேன். ஏன் தெரியுமா? இல்லைன்னா அப்படி ஒரு ஆளை காட்டணுவான், நியாயங்க போகிறது. அருமையான பசங்க, அவன் சிந்திக்கிறதுல நியாயங்கதா இல்லையா? எட்டயபுரத்தில் பிறந்தவரை பற்றி எழுதுங்க, நான் ஒருத்தன் எழுதிக்கிறான், எட்டயபுரத்தில் யாராரோ பிறந்திருப்பார்கள், நீ யாரை பற்றி கேட்கிறாயின்னு கேட்டிருந்தான். என்ன, நான் கற்றுக் கொடுத்ததை விட அவங்ககிட்ட கற்றுக்கிட்டது ஏராளம். நான் எப்பயுமே ரொம்ப ரசிப்பேன், எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா இறைவா. ரசிக்கணையா, மனுஷனாக பிறந்தது. மனிதனுக்கு ரெண்டு பிரமாதமான சிந்தனை கொடுத்துருக்கான் கடவுள், சிரிக்கவும் சிந்திக்கவும் தான் கடவுள் நமக்கு கொடுத்துக்கிறான். லட்ச ரூபா போட்டு நாய் வாங்குங்க, அதை யோசிக்குமா? என்ன என் கம்முன்னு உட்காந்துங்கிற என்னை கவனின்னு சொல்லுமா? இல்லை ஏதாவது நம்ம சொன்னாதான் சிரிக்குமா? அது ஒன்றும் செய்யாது. அண்ணா நகரில் போய் ஒரு வீட்டை கதவை தட்டுறேன், ஒரு பையன் வாண்டு ஓடிடுறான். யார் சார் வேணும்? ராஜா. அப்பா எங்கடா கண்ணு? வேலைக்கு போய்க்கிறாரு. அம்மா? மார்க்கெட்டுக்கு போய்க்குது. அண்ணன்? கிரிக்கெட் ஆட போய்க்கிறான். நீ எங்கேயாவது போகிறதானடான்னு. இப்போ நான் கூட என் ஃப்ரெண்டு வீட்டில் தாங்கிறேன்னா. இப்போ நான் தான் வீடு மாறி வந்துட்டேன்றது பிள்ளை என்ன அழகாக சொல்கிறான் ஐயா. அவனை கட்டி பிடிச்சிக்கணையா, ராஜா என் கண்ணுன்னு. இன்னொரு வீட்டில் போகிறேன், அந்த மாதிரி தான் இடம் தெரியாது போயிட்டு. அப்பா எங்கடாண்ணே, என்ன விஷயம், என்ன விஷயம? பணம் தரணுண்டா ராஜா? நீங்களா அவரா? நான் தான் தரணும்னு வச்சுக்க, என்கிட்ட கொடுங்க, நான் கொடுத்துட்றேன். அப்பா தரணும்னா வெளியூர் போயிருக்காரு, எப்போ வருவான்னு தெரியாது. என்ன அழகாக பேசுகிறேன். எல்லாத்தையுமே ரசிக்கணையா, ரசிப்பதற்குத்தான் கடவுள் நமக்கு நிறைய ஞானத்தை கொடுத்துருக்குறான். நீங்கள் ரசிக்க ரசிக்க உங்கள் ஆயுள் கூடிக்கொண்டே வரும், நோய் வரவே வராது. எப்போ பார்த்தாலும் இதில் இந்த தப்பு இருக்குது, அந்த அதில் தப்பு இருக்குது, நீ சரியில்லை நான் சரியில்லை, தூக்கி குப்பையில் போடுங்க. அது எல்லாரையும் ரசிக்கணும். பஸ்ஸில் பயணம் பண்ணுறீங்களா, ரசிங்க. பார்க்குறது ஒரு மலையை பார்க்குறீங்களா, ரசிங்க. இப்போ அந்த ரசனையே குறைஞ்சி போச்சு. அதனால் சொல்கிறேன், ரொம்ப அருமையான கூட்டம், பெருங்கூட்டம். நான் ஏன் முன்னுரை பேசுகிறேன்னா, இந்த பிள்ளைகளுக்கு ஒரு களத்தை அமைச்சு எல்லாமே வீராங்கனையாக பேசக்கூடியவங்க. உங்கள் அனுமதியோடு இந்த நிகழ்ச்சியை நான் தொடங்குகிறேன். நான் முடிவுரையில் தீர்ப்பில் சில செய்திகள் சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து நம்பிக்கை அவநம்பிக்கை ரெண்டு இருக்குது. மனிதனாக பிறந்தவனுக்கு நம்பிக்கை என்றைக்கு இருக்கணும்? ஏன்னா ஊட்டி மலை மேலே கூட பஸ்ஸு போகுது, சாயந்தரம் இருட்டுற நேரம், 6:30 இருக்கும். பஸ்ஸில் ஒருத்தன் டிரைவர் பீட் சீட்டுக்கு பின்னாடி புலம்புறான். கொண்டாடு சரியில்லை, புள்ளை சரியில்லை, ஊர் சரியில்லை, உலகம் சரியில்லை. டிரைவர் டென்ஷன் ஆகிட்டான். ஏய் வாய மூடு. நானே டென்ஷனில் இருக்கிறேன், சும்மா புலம்பிங்கன வர. ஏ கண்டக்டர், அவனை இடத்த மாற்றி உட்கார வை. புலம்பிங்கன்னு இருக்கிறான். அண்ணா சரியில்லைண்ணா எதுவுமே. அப்படி தாண்டா இருக்கும், நம்புடா. நம்பறே நானும் நம்பி தானே பார்க்குறேன், எதுவும் மாறலண்ணா. எதை வச்சுனே சொல்கிறேன் நான் டிரைவரை. இப்போ எனக்கு உண்டா ரெண்டு கண்ணுன்னு தெரியல, இந்த பஸ்ஸு போகணும் நான் நம்பலை, நம்பிடான்னா. வாழ்க்கையில் 1000 இருக்குதா, எல்லாத்தையும் ரசிங்க. எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து ஒரு ஒரு முரட்டத்தனமாகவே இருக்கிறான் நிறைய பேர். நான் ஒரு இளைஞன்கிட்ட ரொம்ப நேரம் பேசி வரேன் சார், அவனுக்கு ரியாக்ஷனே காணும். அப்போ தான் ஹெட்ஃபோன் வச்சுங்கிறான்றது எனக்கு அப்புறம்தான் தெரியும். அவன் காதையே அடைச்சிட்டான். அதனால் வாழ்க்கையில் பல சிக்கல்கள் இருந்தாலும் இங்கே சிகரத்தை நோக்கிய பயணம்தான் இன்றைக்கு இருக்கிறது என்பதை வாதத்தை பதிவு செய்வதற்கு உங்கள் வரவேற்போடு பேராசிரியர் குரு ஞானாம்பிகை அவர்களை உங்கள் சார்பில் அழைக்கிறேன். ஒரு கைத்தட்டல் கொடுத்து நம்ம அவங்கள வரவேற்போம். ஐயா, அந்த வாழ்நாள் சாதனையாளர் விருதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா? ஒரு ஒரு துறையில் சிறப்பாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. கலைத்துறையில், இலக்கியத்துறையில் சாதனை படைத்தவர்களுக்கெல்லாம் எங்கிட்ட யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா, நான் யாருன்னு தெரியுமா சொல்லுவேன்? ஒவ்வொரு நாளும் உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்சிட்டு இருக்கிற பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் தான் கொடுக்கணும்னு சொல்லுவேன். இது ஏதோ இங்கே வந்து உங்களெல்லாம் பார்த்ததுனால சொல்கிறதில்லை, உள்ளேருந்து மனசுலேருந்து வர்றது. ஏன்னா 9ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிற மாணவர்களோட நிலைமை என்னன்னு எனக்கு தெரியும். செவ்வாய் கிரகத்துக்கு போகிறவங்களுக்கு கூட இவ்வளவு இதுவாக தயார் பண்ணுவாங்களான்னு தெரியாது.
பள்ளிக்கூடத்தில் ஸ்பெஷல் கிளாஸ், வெளியில கோச்சிங் கிளாஸ், அதுலயும் மூணு சப்ஜெக்ட் கேட்டா, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் கேட்டாலே இந்த பச்சை குழந்தைங்களுக்கு எல்லாம் தடுப்பூசி போடுற டாக்டரை பார்த்தா எப்படி ஒரு பீதி வரும், அதே மாதிரியே இருப்பாங்க. ஆனா எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா, எதிரணி இதை பிடிச்சுக்கிட்டு சிரமப்படுறாங்கன்னு நீங்க சொல்லிடக்கூடாது. இத்தனை சிரமங்களை கொடுத்தா கூட, இப்ப நாங்கெல்லாம் படிக்கும் போது எந்த சிரமமே இல்லைப்பா, ரொம்ப மகிழ்ச்சியா, வீடு உண்டு, பள்ளிக்கூடம் உண்டு, எங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு எந்த விஷயமே இல்லை. எவ்வளவு கஷ்டப்பட்டு டியூஷன் போயிட்டு கோச்சிங் கிளாஸ் எல்லாம் போயிட்டு வாட்ஸ்அப்பில் ஃப்ரெண்டுக்கு குட் மார்னிங் குட் நைட் அனுப்ப வேண்டியிருக்குது, ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட வேண்டியிருக்குது, ட்விட்டரில் ஷேர் பண்ண வேண்டியிருக்குது, இத்தனை வேலைக்கு இடையிலையும் படிச்சுட்டு நாங்கள்லாம் உண்மையிலேயே சொல்லணும்னா 500க்கு 350 மார்க் வாங்குறதுக்குள்ளேயே திணறி போனோம். 350 மார்க்குக்கு மேலே வாங்கினா காலரை தூக்கி விட்டுக்கிட்டு அலைஞ்சோம். ஆனால் 500க்கு 485 மார்க் வாங்கினா கூட கேஷுவலாக வராங்க பாருங்க நம்ம பிள்ளைங்க. ஏன்னு சொன்னால், அவன் பிடிக்க போகிறது சிகரத்தை, இன்னும் பின்னாடி பெரிய வழியெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பயப்படுறதில்ல. எதிரணியில் ரெண்டு பேர் பயமுறுத்துறதுக்காகவே வந்து உட்கார்ந்துருக்குறாங்க. இவர்கள் எல்லாம் சிரமப்படுவதற்காக வந்திருக்கிறார்கள். எங்கள் அக்கா கோயம்புத்தூர்லேருந்து அழகாக வந்து பேசுவாங்க பாருங்க. அடுத்து இன்னும் காலேஜுக்கு போனால் அதுக்கு மேலே, காலேஜுக்கு நம்ம சங்கர் படத்தில் வர மாதிரி அப்படிலாம் நினச்சிடாதீங்க. காலேஜுக்கு போனால் அதுலேயும் இருக்குது, அசைன்மெண்ட் இருக்குது, மந்த்லி டெஸ்ட் இருக்குது, ப்ராஜெக்ட் இருக்குது. இங்கே கல்லூரி மாணவர்களும் இருக்கிறாங்க போல இருக்குது. அதனால் இதெல்லாம் தாண்டியும் சிரமங்களை கொட்டி கொடுக்கிறோம், ஆனால் சிரித்து கொண்டே தட்டி செல்பவர்கள் தான் இளைஞர்கள். இங்க இந்த சமுதாயத்தை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, போன தலைமுறைக்கு முந்தின தலைமுறையில எவ்வளவு பெரிய சாதிய ஏற்றத்தாழ்வு இருந்துச்சு. இப்ப எங்க தாத்தா காலத்துல எல்லாம் பார்த்தோம்னா, பேருக்கு பின்னாடி சாதி பெயர்கள் போடாம பேரே சொல்ல மாட்டாங்க. என்னோட அப்பா காலத்துல குறைஞ்சு போச்சு. ஆனாலும் என்னன்னு சொன்னா, வீட்டுக்கு வரக்கூடிய நண்பர்களை கவனிப்பாங்க. யார் வராங்க, யார் கூட பழகுறாங்க, யார் கூட சாப்பாட பகிர்ந்து உண்றாங்கிற ஒரு கண்காணிப்பு இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம பிள்ளைகள்ட்ட நடக்கும் அது, யாருக்கிட்ட வந்து என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு, நண்பன்டான்னு சொல்லிட்டு நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அந்த இடம். என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான்னு சொல்லி எத்தனை நட்பு பட்டாளம் இருக்கு தெரியுங்களா, ஒருத்தர் தலையிட முடியாது. அதுல வாட்ஸ்அப்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும், பள்ளிக்கூடத்துல படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ், கல்லூரியில படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ், டியூஷன் ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்னு கூட்டம் கூட்டமா நட்பை பரிமாறிட்டு இருக்கிறாங்களே. ஒண்ணும் இல்லைங்க, நீங்க அழகா சொன்னீங்க, சொந்தக்காரங்க எதிர்பார்ப்பாங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாட்ஸ்அப்ல பத்திரிகையை கூட அனுப்ப வேண்டாம், மச்சான் தங்கச்சிக்கு கல்யாணம், அவங்க பேசுற ஒரே மொழி மச்சான் மாப்பிள்ள. ஒரே ஒரு மெசேஜ் வந்து நிப்பான்ல கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நிக்கிறவன், தங்கச்சி அனுப்புற வரைக்கும் எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்வானே. அதனாலதான் ஒரு கவிஞன் சொன்னான், நீ இல்லை என்றால் நான் இல்லை என்று சொல்வது உறவு, யார் இல்லை என்றாலும் நான் இருக்கிறேன் என்று ஓடோடி வருவதுதான் நட்பு. நாங்க இதுல மறைமுகமான ஒரு விஷயம் என்ன, நாங்க பல நூறு ஆண்டுகளாக இந்த சமூகத்திலே வேரோடி புறையோடி கொண்டிருந்த சாதிய விஷயங்களை எல்லாம் இன்றைய இளம் தலைமுறை களையெடுத்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னா, இந்த தலைமுறை சிகரத்தை நோக்கி போயிட்டு இருக்கா, சிரமங்களை சந்திச்சுட்டு இருக்குதான்னு சொல்லுங்க. அறம் செய்ய விரும்புன்னு ஔவையார் சொன்னாங்க. ஆனா உண்மையிலேயே அவங்க அறம் செய்யறதுக்கு ஆசைப்பட சொன்னாங்க. ஆனா அறச்செயல்களை செய்து களத்திலே நின்று நிகழ்த்தி காட்டி கொண்டிருப்பவர்கள் இளைஞர்கள் இல்லையா. ஒருத்தனுக்கு ரத்தம் தேவைப்படுது மருத்துவமனையெல்லாம், அடுத்த நிமிஷம் மெசேஜ், அத்தனை ஃப்ரெண்ட்ஸுக்கும் வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுவாங்க, மெசேஜ்ல போட்டு விடுவாங்க. இன்னைக்கு கேரளால வெள்ளம் வந்திருக்கு, அங்க இருந்த அத்தனை உதவிகளையும் செய்துட்டு இருக்கிறது முழுக்க முழுக்க இளைஞர்களாக தானே இருக்கிறாங்க. ராணுவ படையில இருக்கிற இளைஞர்கள், தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர், ஒண்ணுல நேத்துக்கு டிவியில காட்டினாங்க,
இடுக்கியில் வந்து அங்கே இடுக்கிங்கிற பகுதியில் ரோடே இல்லை, சாலையே தெரியல, முழுக்க தண்ணியில் அந்த ஊர் முழுக்க சுற்றி இருக்குது. ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் இடையில் தொங்குற மாதிரியான ஒரு கயிற்று பாலத்தில் அங்கே உட்காந்து எல்லாருக்கும் சாப்பாடு பொட்டலத்தை அனுப்பிச்சிட்டே இருக்கிறாங்க. அந்த கயிறு லேசாக அருந்து விழுந்துச்சுன்னா இவங்களோட உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. தனக்கு உணவில்லை என்றாலும் தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லைன்னு மக்களை காப்பாற்றுகிற பணியில இருப்பவர்கள் இளைஞர்களாக இருக்கும் போது அவர்கள் சிகரத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறாங்க. இதாவது ஆபத்து காலம்னு சொல்லலாம். ஆனா தினசரி வாழ்க்கையே வெயில்னு பார்க்காம, மழைன்னு பார்க்காம, பணின்னு பார்க்காம நம்ம எல்லாம் எல்லையிலே நின்று காத்து கொண்டிருக்கிறார்களே இராணுவ வீரர்கள், அவங்கெல்லாம் இளைஞர்களாகத்தானே இருக்கிறார்கள். மகாகவி பாரதி சொன்னார், ரௌத்ரம் பழகு அப்படின்னார். கோபப்படுற நேரத்தில் கோபப்படணும். போன தலைமுறை வரைக்கும் ஒரு தயக்கம் இருந்துச்சு, ஆனால் இன்றைய தலைமுறை இளைஞர்களுக்கு கேட்க வேண்டிய நேரத்தில் கேள்வி எழுப்பவும் தெரிகிறது, போராட வேண்டிய களத்திலே நின்று போராடவும் தெரிகிறது. அதனால தான் வாடிவாசலாகட்டும் நெடுவாசலாகட்டும் நாங்கள் நின்று ஜெயிச்சு காட்டுறோன்னு சொல்லி வெற்றி வாசலை திறக்க வைக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, இவர்கள் செல்லுகிற பாதை சிகரத்தை நோக்கியா இல்லை சிரமத்தை நோக்கியா? இங்க ஒரு ஒரு சமூக மாற்றத்தை இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு காலத்தில் அப்பா பலசரக்கு கடை வச்சிருந்தாருன்னா பிள்ளையும் அங்கே தான் உட்காரணும். அப்பாவுக்கு வசதி இல்லைன்னு சொன்னால், காசு இல்லைப்பா படிக்க வைக்க முடியாதுப்பான்னு சொன்னால் பிள்ளையும் அதே ஊர்லேயே அப்படியே தங்கிடுமா? ஆனால் இன்றைக்கி இருக்கிற பிள்ளைகள் என்ன தெரியுமா, திட்டமிடுகிறார்கள். எதிர்காலம் எப்படி இருக்கணும்னு அவங்க யோசிக்கிறாங்க. அவன் சொல்கிறான், பார்ட் டைமாக நான் வேலை பார்த்து நம்ம குடும்பத்தையும் சேர்த்து காப்பாற்றுகிறேன்னு சொல்லக்கூடிய அந்த தன்னம்பிக்கை இன்றைய இளைஞர்களுக்கு இருக்கா இல்லையா? சமீபத்தில்ங்க ஒரு ஐஏஎஸ் தேர்வில் பாஸ் பண்ணவர் யாருன்னு பார்த்தா, ரயில்வே ஸ்டேஷன்ல பகுதி நேரமா போர்ட்டர் வேலை பார்க்கிறவர். தன்னுடைய தலையிலே மற்றவர்களுடைய சுமைகளை தூக்கி தூக்கி தன்னுடைய குடும்பத்தினுடைய சுமைகளை இறக்கி வைப்பதற்கு இளைஞர்கள் தியாகிகளாக முன்வரும் போது இவங்க எப்படி சிரமத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்கன்னு நீங்க சொல்ல முடியும்? சிரமத்தை கொடுக்கறவங்க எல்லாம் நம்மளா இருக்கலாம், ஆனா எத்தனை கஷ்டம் வந்தாலும் மேல மேல போயிட்டு இருக்கிறவங்க இந்த இளைஞர்கள் இல்லையா? மறுக்க முடியுமா நீங்க? இன்றைக்கி இருக்கக்கூடிய வாழ்க்கையை பார்த்து பயப்படாத ஒரு மனநிலை நம்ம பிள்ளைங்கள்கிட்ட இருக்குது. பயப்படுறது இல்லை, எது வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மனநிலையில் இருக்கிறாங்க. அருணாச்சலம் முருகானந்தம்னு ஒருத்தருக்கு பத்மஸ்ரீ விருது கிடச்சிது. அவர் இன்றைக்கி நடுத்தர வயதை கடந்திருக்கலாம், ஆனால் அவர் தன்னுடைய பணியை தொடங்கும் போது இளைஞராக இருந்தவர் தான். ஒன்றும் இல்லை, பெண்களுக்கான நாப்கின் தயாரிக்கிற இயந்திரத்தை ரொம்ப குறைந்த செலவில் உருவாக்கி அதை நம்ம ஊரில் இருக்கிற கிராமங்களில் இருக்கிற மகளிர் சுய உதவி குழுக்களுக்கெல்லாம் கொடுக்குறாரு. வெளிநாட்டிலேருந்து அதுக்கு முன்னாடி இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் 3 கோடி ரூபாயில், ஆனால் வெறுமனே 65,000 ரூபாய் செலவில் அவர் தயாரிச்சிருக்கிறாரு. சமூகத்தினுடைய மக்களுக்கு அது போய் சேர்ந்துருக்குங்கிறதுனால பிபிசியிலேருந்து அவர்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. அப்போ அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, இளைஞர்கள் முதலில் வாய்ப்பை தேடாமல் பிரச்சனைகளை தேட வேண்டும். பிரச்சனை வேணும், அதுதான் உங்களுக்கான சரியான வாய்ப்புகளை உருவாக்கும்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இவர்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை எல்லாம் இவர்களுக்கு வெற்றிப்படிகளை நோக்கி தானே இழுத்துட்டு போகுது. ஒன்றும் இல்லைங்க, பெண்கள் இன்னைக்கு இத்தனை பெண்களை பார்க்கறதுக்கே மகிழ்ச்சியா இருக்குதுங்க. பாதிக்கு மேல பெண்களா தெரியறாங்க. ஒரு காலத்துல பெண்கள் வெளியில் வர முடிஞ்சுதா? பெண்களுக்கு எதிரான எத்தனை பழமொழி நம்ம ஊரில் அடுக்கடுக்காக பாட்டி கிட்ட கேட்டால் சொல்லிட்டு போவாங்க, பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையில விரிஞ்சா போச்சு, ஆவதும் பெண்ணால் அழிவதும் பெண்ணால், பொம்பளை பெண் புத்தி பின் புத்தி. பெண்களுக்குன்னே ரூம் போட்டு யோசி யோசி எத்தனை சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பேச சொல்லுங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்திடம் பேச சொல்லுங்க பார்க்கலாம், எத்தனை விஷயங்களை அவங்க சாதிச்சுட்டு இருக்கிறாங்க. தீபிகா குமாரின்னு ஒரு பொண்ணு, ஒரு ஆட்டோ அன்றாடம் கூலி வேலை பார்க்கிற, கூலிக்கு ஆட்டோ ஓட்டுகிற ஒரு ஆட்டோ ஓட்டுநருடைய ஒரு பொண்ணு. நம்ம இந்தியாவுக்காக இதுக்கு முன்னாடியெல்லாம் நமக்கு வில் வித்தையில் சிறந்தவங்க யாருன்னு கேட்டால் நம்ம கதை சொல்லிட்டு இருப்போம், அர்ஜுனனை சொல்லுவோம், கர்ணனை சொல்லுவோம், ராமனை சொல்லுவோம். ஆனால் இனிமே கேட்டால் பெண்களை நீங்கள் சொல்லுங்கள், இந்தியாவினுடைய மானத்தை காப்பாற்றுவதற்காக இங்கிருந்து தங்கப்பதக்கத்தை வாங்கி கொடுத்த தீபிகா குமாரி என்கிற பெண்
உலகத்திலேயே மிகச்சிறந்த வில் வீராங்கனைன்னு பேர் எடுத்திருக்கிறாங்கன்னு சொன்னா எங்க போயிட்டு இருக்கிறாங்க இந்த இளைய சமுதாயம்? சர்வதேச தடகள போட்டியில ஹிமாதாஸ்னு ஒரு பொண்ணு முதல் இந்தியர்னு சொல்லிட்டு அவங்க தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க. அஸ்ஸாம்ல இருக்கிற கிராமத்தை சேர்ந்த பொண்ணுங்க. அந்த பொண்ணுக்கு பிராக்டிஸ் பண்றது கூட சரியான கிரவுண்டு கிடையாது. ஆடு மாடு மேய்க்கக்கூடிய மேய்ச்சல் நிலத்துல இருந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு இந்தியாவினுடைய மானத்தை காப்பாற்றி இருக்கிறார்கள்னு சொன்னா இன்றைய இளைஞர்களுக்கு தெரிந்திருக்கிறது சாதனை பாதை. ஒன்னே ஒன்று சொல்லி முடிச்சிடுறேங்கய்யா, காக்கா கதை பாட்டி வட சுட்ட கதை தெரியும் எனக்கெல்லாம். எனக்கு தெரிஞ்ச 40 வருஷமா இன்னைக்கு வரைக்கும் நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னா, பாட்டி வடை சுட்டாங்க நிறைய ஆணு பாட்டு பாட சொல்லிச்சு, காக்கா வாயை திறந்து வடை கீழே விழுந்துருச்சுன்னு. இந்த கதையை என் பிள்ளைகிட்ட 100 தடவை சொல்லியிருப்பேன். என் பையன் 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு கதையோடு வந்து சேர்ந்தான் வீட்டுக்கு. அம்மா நான் கதையை மாற்றி சொல்கிறேன் அப்படின்னா, நரி வந்து பாட சொல்லிச்சு, காக்கா வடை எடுத்து கால்கடியில் வச்சுட்டு பாடிச்சு, அடுத்து நரி வந்து ஆட சொல்லிச்சு, காக்கா வந்து அதை எடுத்து மறுபடியும் வாயில் வச்சுட்டு ஆடிச்சு, திரும்ப நரி என்ன சொல்லிச்சான், நீ ஆடிட்ட பாடிட்ட நாடகம் நடிச்சு காட்டுன்னு சொல்லிச்சான். காக்கா சொல்லிச்சான், நான் ரொம்ப ஆடி பாடி டயர்டாயிட்டேன், நான் வடையை சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு நான் நடிச்சு காட்டுறேன்னு சொல்லிச்சாமா. 3ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைகள் இன்றைக்கு மாற்றி யோசிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர்கள் வளர்ந்து இளைஞர்களாகும் பொழுது இந்த சமுதாயத்தையே மாற்றுகிற எண்ணத்தோடு சாதிக்கிற எண்ணத்தோடு வளர்ந்திருக்கிறார்கள். அதனால ஒரே ஒரு விஷயங்க, யானைக்கு சாப்பிட்றதுக்கு கரும்பு தோட்டம் தேவையா இருக்கு, எறும்பு சாப்பிட்றதுக்கு வெறும் சக்கையே போதும். நம்ம இளைஞர்கள் தோட்டம் கிடைக்கும் பொழுது யானையாகவும் சக்கை கிடைக்கும் பொழுது எறும்பாகவும் அனுசரித்து வாழ்வதற்கு கற்றிருக்கிறார்கள். இவர்கள் எழுந்து நடந்தால் இமயமலையும் வழி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. நீங்கள் முதுகுக்கு பின்னால் நின்று தயவு செய்து அவர்களுக்கு தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்துங்கள். அவநம்பிக்கையை கொடுத்து அவர்களை வெட்டி விடாதீர்கள் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வெளிநாட்டு நிறுவனங்களில் பணியாற்றுகிற இளைஞர்கள் தங்களுடைய பேரையே மாற்றிக்கிறாங்க. ராமலிங்கம்னு வீட்டில் அழகாக பேர் வச்சுருப்பாங்க, வீட்டில் ரொம்ப அழகாக சத்யநாராயணன் பேர் வச்சுருப்பாங்க, வீட்டில் ரொம்ப அழகாக குணசேகரன் பேர் வச்சுருப்பாங்க. ஆனால் இவங்க அந்த வெளிநாட்டு நிறுவனத்தில் போய் பேரை மாற்றிக்கிறாங்களேன்னு. அதே மாதிரி தான்க்கா, உமா மகேஸ்வரின்னு பேர் வச்சுருந்தா அந்த வெளிநாட்டு நிறுவனத்தை சேர்ந்தவங்களுக்கு உச்சரிக்க தெரியாது தமிழ். அவங்க எப்படி வாசிப்பாங்க தெரியுமா, உம்மி மொங்கேஸ்வரி அப்படிமாங்க. எங்கள் இளைஞர்களுக்கு தெரியும் எங்கள் அம்மா அப்பா வைத்த பெயர் பவித்திரமானது புனிதமானது, அதை வெளிநாட்டுக்காரன் உச்சரிப்பால் கொன்றுவிடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய பெயரை ஆல்பர்ட் விக்ரம் ரியா என்று மாற்றிக்கொள்கிறார்களே தவிர அவங்களுக்கு பெற்றோர்கள் மேலேயோ பெயர் மேலேயோ பற்று இல்லாமல் இல்லை. நீங்கள் ஏன் இந்த காலத்து இளைஞர்களை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க? எப்போ பார்த்தாலும் இவங்கள் திசை மாறி போகிறாங்க, சிரமப்படுகிறார்கள், இப்படியே பேசுகிறதே வாழ்க்கையாக போச்சு. உமாக்காவுக்கு 2 பசங்கப்பா. அவங்க மூத்த பையன் சின்ன பையனாக இருக்கும் போது அவங்க வாழ்க்கையில் நடந்ததை அடிக்கடி எங்ககிட்ட சொல்லி சந்தோஷப்படுவாங்க. அவங்க தெருவிலே ரொம்ப மோசமாக சேட்டை பண்ணுற ஒழுங்காக படிக்காத ஒரு பையன் கூட இவன் சேர்ந்து விளையாடிட்டே இருப்பானான். இவங்க சொல்லுவாங்களா, அந்த பையன் கூட சேராத, ஏன் சேரக்கூடாது, அந்த பையன் கெட்ட பையன், சேர்ந்தா கெட்ட பையன் கூட சேர்ந்தா நீ கெட்டு போயிடுவ. அந்த பையன் பதில் சொன்னாங்க, சரி நான் நல்ல பையனா கெட்ட பையனா, நீ நல்ல பையன்ப்பா, அப்போ நல்ல பையனான ஏன் கூட சேர்ந்தா அந்த கெட்ட பையன் நல்லவனா மாறுவான்னு ஏமா நம்ப மாட்டேங்கிற சொன்னானா இல்லை? திடீர்னு ஏதோ அம்னீசியா வந்த மாதிரி திருத்திருந்து முழிக்கக்கூடாது, நீங்க சொன்ன விஷயம்தான். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் தெளிவான சிந்தனையோடு உறுதியான வாழ்க்கை பாட்டோடு தெளிவான குறிக்கோளோடு வாழ்கிறார்கள் என்பதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எங்கள் இளைஞர்கள் முடிய வேணா அடிக்கடி மாற்றுவான், முடிய வேணா அடிக்கடி மாற்றுவான், தான் எடுத்த முடிவை ஒரு நாளும் மாற்ற மாட்டான். தான் ஒரு முடிவு எடுத்துட்டா அவன் பச்ச அவனே கேட்க மாட்டான் சார், அப்படி ஜெயிச்சு காட்டக்கூடிய வல்லமை எங்கள் இளைஞர்களுக்கு இருக்கிறது. நீட்டு தேர்வை பற்றி சொன்னீங்க, போன வருஷம் வரைக்கும் எங்களுக்கு நீட்டு கஷ்டமாக தான் இருந்தது, இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துட்டோம், நீட்டுன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்களா, அதையும் நாங்கள் ஜெயித்து காட்டுவோம். மாட்டுக்கு பிரச்சனை வந்தாலும் நாட்டுக்கு பிரச்சனை வந்தாலும் நீட்டால் பிரச்சனை வந்தாலும் நீட்டாக ஜெயிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை எங்கள் இளைஞர்கள் கைகளில் இருக்கும் வரை நீங்கள் எத்தனை பிரச்சனையை வச்சாலும் நாங்கள் அடித்து தூள் கிளப்பிட்டு போயிட்டே இருப்போம் சார். திருச்சியை சேர்ந்த அனிதா வில்லட் ஓவியா அப்படின்னு ஒரு பொண்ணு ஒரு செயற்கைக்கோள் கண்டுபிடிச்சாங்க, தெரியும்ல இந்த வருஷம் தான் கண்டுபிடிச்சாங்க.
அந்த செயற்கைக்கோள் மெக்சிகோவிலிருந்து ஏவப்பட்டது. அது எதற்கான செயற்கைக்கோள்னா, பூமி எந்த அளவுக்கு மாசுபடுகிறது என்பதை துல்லியமாக அறியக்கூடிய ஒரு செயற்கைக்கோள். ஒரு காலத்தில் பொம்பளை பிள்ளைங்க ராக்கெட்டு கூட விட முடியாது, வேட்டு போடும்போது பொம்பளை பிள்ளைங்க கையில் புஷ்வானை மட்டும்தான் கொடுப்பாங்க, இதுதான் நீ போடணும், ராக்கெட்லாம் விடக்கூடாதுன்னு. ஆனால் நம்ம ஊரை சேர்ந்த ஒரு பொண்ணு செயற்கைக்கோளே விட்டா, அதுக்கு என்ன பேர் வச்சா தெரியுமா, அனிதா சாட் அப்படின்னு வச்சா. ஏமா அந்த பேர் வச்சிருக்கேன்னா, இந்த நீட்டுக்காக தன் உயிரையே மாய்த்து கொண்ட என் சகோதரி அனிதாவை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன். அவ மண்ணில் வாழ முடியாவிட்டாலும் விண்ணில் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அவ பேர்ல இந்த சேட்டலைட்டை விட்டேன்னு சொன்னாலே, எங்கள் இளைஞர்கள் எல்லாவற்றையும் உற்று கவனித்து கொண்டுதான் இருக்கிறார்கள், எல்லாவற்றையும் நேர்மறையாக சிந்தனை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அன்னைக்கு ஒரு நாள் கன்னியாகுமரிக்கு போயிருக்கேன் சார், ஒரு பள்ளிக்கூட மாணவர்களோட வந்திருக்கிறாங்க. அந்த ஆசிரியர் ஒரு பையனை கூட்டு வந்து இப்படி நிப்பாட்டி, இதுதான்டா கன்னியாகுமரி, இந்த இடத்திலே இந்தியா முடிந்து விடுகிறது அப்படின்னார். உடனே அவன், சார் இப்படி திரும்பி நில்லுங்கன்னு சாரை திருப்பி நிப்பாட்டிட்டு சொன்னான், இந்த இடத்தில் இந்தியா ஆரம்பம் ஆகிறது என்று சொல்லுங்கள், அதுதான் சிறப்பு அப்படின்னா. எதையுமே எங்கள் இளைஞர்கள் நேர்மறையாக சிந்திக்கிறார்கள். ஏபிசி ரைட், ஏபிசி ரைட், ஏபிசிலாம் யாருங்க அன்னைக்கு பனிஷ்மெண்ட் எழுதுறா? நீங்கள் என்னமோ தமிழ் பற்று இல்லை, தமிழை படிக்க மாட்டுக்கிறாங்க, ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் இன்னைக்கு இந்தியாவின் தமிழின் எல்லா சங்க நூல்களையும் ஆன்லைனில் ஒரு நிமிஷத்தில் எடுத்து படிக்கலாம் என்றால், எங்கள் இளைஞர்களின் அறிவியல் நுட்ப அறிவு தமிழை கொண்டு போய் உச்சியில் வைத்திருக்கிறது என்பதை தயவு செய்து நீங்கள் மறந்து விடாதீர்கள். சாதாரணமாக விஷயமா, எங்கள் ஒரு காலத்தில் இந்தியா சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி 1910களில் சிஆர் தாஸ் அப்படின்னு ஒரு சித்தரஞ்சன் தாஸ்னு ஒரு விடுதலை போராட்ட வீரன் இருந்தான். அவங்க அப்பா ரொம்ப தொழிலில் நொடிச்சு போய் மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டு இறந்து போயிட்டார். இந்த பையன் வளர்ந்து வழக்கறிஞராகி நிறைய சம்பாதிச்சு ஒரு நோட்டீஸ் விட்டாங்க, ஒரு விளம்பரம் போட்டான். என்ன தெரியுமா, எங்கள் அப்பாவுக்கு யாரெல்லாம் கடன் கொடுத்தீர்களோ அவர்கள் அந்த பத்திரத்தோடு வந்தீர்கள் என்றால், வட்டியோடு என் அப்பாவின் கடனை நான் அடைக்கிறேன், இறந்து போனால் கூட என் தகப்பன் கடன்காரன் என்கின்ற பெயரோடு இறந்து போகக்கூடாது என்று அன்றைக்கு சிஆர் தாஸ் ஒரு விளம்பரம் கொடுத்தார். இன்னைக்கு நான் யோசித்து பார்க்கிறேன், ராஜபாளையம் என்கிற சின்னஞ்சிறிய கிராமத்துக்கு பக்கத்தில் கண் விழிக்காத ஒரு ஊர் வத்ராப்புங்கிற ஊர், சாதாரண விவசாய கூலிகளுக்கு பிள்ளையாக பிறந்த பிரதாப் முருகன் என்கின்ற பையன் இன்னைக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறான். அவன்கிட்ட கேட்டாங்க, ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து எப்படிப்பா உன்னால் முன்னேற முடிந்தது? அவன் சொன்னான், எங்கள் அப்பாவும் அம்மாவும் விவசாய கூலிகள், பெரிய முதலாளிகள் வந்தா பண்ணையாட்கள் வந்தா எழுந்து நின்று இவர்கள் வணக்கம் செலுத்துவார்கள். நான் முடிவு செஞ்சேன், இந்த ஊரே எங்கள் அம்மா அப்பாவை பார்த்து வணக்கம் செலுத்தணும்னா நான் என்ன செய்யணும்னு யோசித்தேன், ஒரு கலெக்டராக மாறினேன். இன்னைக்கு அவங்க விவசாய கூலிகள் இல்லை, ஒரு கலெக்டருக்கு அம்மாவாக அப்பாவாக கம்பீரமாக நிற்கிறார்கள் என்று அந்த இளைஞன் தன் வாழ்க்கை சுவடை பதிவு செய்தான் என்றால், எங்கள் இளைஞர்களை ரொம்ப சாதாரணமாக இட போட்டுறாதீங்க. எங்கள் பெரியவங்க தாங்க சும்மா பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம், ஜாதி சண்டை, மத சண்டையெல்லாம் போடுறீங்க. எங்கள் இளைஞர்கள் அப்படி கிடையாது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவில் நம்ம இந்திய மாணவர்களை எல்லாம் போட்டு அடித்தாங்க. ஆஸ்திரேலியாவில் படிச்சுக்கிட்டு இருந்த நம்ம மாணவர்களை, நம்ம இந்திய மாணவர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா, நீ தான் ஆஸ்திரேலியாவில் படிக்கிற எங்கள் மாணவர்களை அடிப்பியா, நாங்கள் உனைய பழி வாங்குகிறோன்னு வெளிநாடுகளில் படிக்கிற, வெளிநாட்டை சேர்ந்த, இந்தியாவில் படிக்கிற இளைஞர்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு விருந்து வச்சாங்க. விருந்து வச்சு எல்லாருக்கும் மாலை போட்டு ஒரு அழகான பரிசு கொடுத்து கையில் ஒரு வாசக அட்டையை கொடுத்தார்கள். என்ன தெரியுமா, வெளிநாட்டிலிருந்து நம் நாட்டிற்கு படிக்க வந்திருப்பவர்கள் நம் விருந்தாளிகள், அவர்களை ஒருபோதும் அடிக்கக்கூடாது, அன்பாக நடத்த வேண்டும் என்று. அன்பு பழிவாங்கலை நடத்தியவர்கள் எங்கள் தேசத்து இளைஞர்கள். என்னைக்குமே இவர்கள் மகாத்மா காந்தியின் பேரன்கள் தான் என்பதை இன்றைக்கு நிரூபித்து கொண்டிருக்கிறார்களே. சாதாரணமான விஷயமா சார், அப்துல் கலாம் என்கின்ற ஒரு மாபெரும் மனிதர் நாம் வாழும் காலத்தில் வாழ்ந்தார் இல்லையா, நமக்கு கதாநாயகன் அவர் தாங்க. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், 2020 இந்தியா வல்லரசு ஆகும். எல்லாரும் கேட்டாங்க, அது என்ன 2020 கிரிக்கெட் போட்டி மாதிரி, ஏன் 2019 சொல்லுங்களேன், இல்லைன்னா 2022 சொல்லுங்களேன், ஏன் இந்த வருஷத்தை தேர்ந்தெடுத்தீங்க? அப்போ அப்துல் கலாம் ரொம்ப அழகாக சொன்னார், 2020 என்பது நான் வருடத்தை மனதில் வைத்து சொல்லவில்லை, என் இந்திய தேசத்தைச் சேர்ந்த 20 ஆண் பிள்ளைகளும் 20 பெண் பிள்ளைகளும் அறிவால் இந்த தேசத்தை வல்லரசு ஆக்குவார்கள், அதைத்தான் நான் சொன்னேன். இன்னைக்கு சாதிச்சு காட்டிக்கிட்டு இருக்காங்க சார். ஒரு காலத்தில் வெளிநாட்டுக்காரங்களுக்கு இந்தியானா எப்படிப்பட்ட ஒரு பிம்பம் இருக்கும் தெரியுமா, இந்தியா என்பது பாம்பாட்டிகளின் தேசம்,
இந்தியா என்பது பிச்சைக்காரர்கள் வாழும் நாடு என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். இந்திய திருநாடு ஏழைகள் பலவாடும் திருவோடு நல் அந்தியில் மலர்ந்தாலும் இந்தியர் என்றும் சந்தி சிரிக்கும் குடும்பத்தோடு என்று கவிதையெல்லாம் எழுதினார்கள். ஆனால் இன்னைக்கு மாறி போச்சு. எப்படி தெரியுமா? உலகத்திலேயே நாலாவது பெரிய இராணுவத்தை கொண்ட நாடு இந்தியா, உலகத்திலேயே மூன்றாவது பெரிய ரயில்வே துறையை கொண்ட நாடு நம்முடைய இந்தியா, உலகத்திலேயே இரண்டாவது வேகமான பொருளாதார வளர்ச்சியை கொண்ட நாடு இந்தியா, உலகத்திலேயே மைக்கா போன்ற கனிம வளத்தில் முதல் இடத்தில் இருக்கும் இடம் இந்தியா என்று உலக நாடுகளுக்கிடையான ஓட்டப் போட்டியில் இந்தியா வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது என்றால், என் தேசத்தின் இளைஞர்களை நம்பித்தான் இந்த நாடு முன்னேறி கொண்டிருக்கிறது என்றால், இதையெல்லாம் சிரமமா நினைச்சா அவன் இவ்வளவு வேகமா முன்னேறுவேனா சார்? சார், உங்க காலத்திலலாம் வாத்தியார்களுக்கு பட்டப்பேர் வைப்பீங்க. ஆனால் இன்றைக்கி எங்கள் இளைஞர்கள் ஆசிரியர்களுக்கு எவ்வளோ மதிப்பு கொடுக்குறாங்க தெரியுமா? எங்கள் மாணவர்கள் சொன்ன உடனே பார்த்தீங்களா, போன மாதம் நடந்தது சார், பகவான் ஒரு ஆசிரியர் அந்த பள்ளிக்கூடத்திலேருந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு கிளம்புறாருன உடனே அவர்கிட்ட படித்த மாணவர்களும் மாணவிகளும் கண்ணீர் விட்டு கதறி அழுதார்கள் என்றால், நல்ல ஆசிரியருக்கு பக்கத்தில் நல்ல மாணவர்கள் என்றைக்கும் நிற்பார்கள் என்பதை அந்த பிள்ளைகள் உறுதி செய்தாங்களா இல்லையா? எவ்வளவு வேகமாக பேசுகிறீங்க. 100 இளைஞர்களை தாருங்கள், இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன் என்று விவேகானந்தர் அன்னைக்கு சொன்னார். ஆனால் இன்றைக்கு 2014 வருடம் உலகத்தையே மாற்ற வேண்டுமா? ஒரு புத்தகம், ஒரு ஆசிரியர், ஒரு குழந்தை, ஒரு பேனா போதும் என்று மலாலா என்கின்ற எங்கள் இளைய சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு பெண் அமைதிக்கான நோபல் பரிசை வாங்கி உன்னதமான ஒரு இடத்தை பிடித்து காட்டினாள் என்றால், இளைஞர்களை ரொம்ப சாதாரணமாக நினைச்சிடாதீங்க சார். எவ்வளவு சிரமங்களையும் தாண்டி ஜெயிக்க அவங்களால முடியும். நீங்கள் ஒரு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்கள் படிக்கிற வீட்டுக்கு நிம்மதியாக போக முடியுமா? யோசிச்சு பாருங்கள். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் வீட்டுக்கு போக முடியலங்க. வீட்டுக்கு போய் அவங்க அப்பாட்ட, சார்னா பையன் 10ஆப்பு படிச்சுட்டு இருக்கான், உள்ள கிச்சனில் அவங்க அம்மாட்ட போய், மேடமா பையன் 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கான், ஒரு குட்டி பிள்ளை அப்படி வாயை பொத்திட்டு உட்காந்துருக்கு, என்னம்மா அண்ணன் 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கான், ஏங்க அவன் 10ஆம் கிளாஸ் தானங்க படிக்கிறான், ஏதோ பாகிஸ்தான் பார்டரில் போய் போர் செய்ய போகிற மாதிரி அவனை தயார்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் கூட அதை நினைத்து வருத்தப்படாமல், நம்மை மந்தையை நோக்கி விரட்டுகிற மாடுகளைப் போல மதிப்பெண்களை நோக்கி இவர்கள் விரட்டினாலும் பரவாயில்லை, நாங்கள் அந்த ஓட்டப் போட்டியில் முதலிடத்தில் நிற்போம் என்று உற்சாகமாக இருக்கிறார்களே, எங்கள் இளைஞர்களை நீங்கள் கொண்டாட வேண்டும், சும்மா குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு பையன் கவிதை எழுதுனா, நானும் என் தங்கச்சியும் டாக்டராக வேண்டும் என்பது என் அம்மா அப்பாவின் ஆசை, நானும் என் தங்கச்சியும் டாக்டராக வேண்டும் என்பது என் அம்மா அப்பாவின் ஆசை, ஆனால் எனக்கும் என் தங்கச்சிக்கும் என்ன ஆசை தெரியுமா? இன்னும் கொஞ்ச நேரம் அம்மா அப்பாவோடு உட்கார்ந்து அன்பாக பேச வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு ஆசை. அந்தளவுக்கு குடும்பத்தில் உட்கார்ந்து எங்களுக்கு பேசக்கூட நேரம் இல்லை என்றாலும் கூட, தடைகளை தாண்டி இன்றைக்கு வேகமான ஒரு ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறார்களே. எங்கள் ஒரு காலத்தில் எங்கள் ஜென்ரேஷன் வரைக்கும் நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறோம் வர்றோம், எங்கள் அம்மாவோ அப்பாவோ ரொம்ப ஏழ்மையானவர்களாக வறுமையானவர்களாக இருந்தால் பள்ளிக்கூடத்துக்கெலாம் வராத, வாசல்கிட்ட நின்று என் மகன் சொல்லிடாத அப்படின்னு சொன்ன காலம் ஒன்று இருந்தது. ஆனால் போன வருடம் பஞ்சாப்ல ஜலந்தருங்கிற ஒரு ஊர்ல ஒரு இளம் நீதிபதியாக ஸ்ருதிங்கிற ஒரு பொண்ணு அந்த நீதிமன்றத்துக்குள்ள நுழைஞ்சது. அந்த ஊரே கூடி நின்னது அவளை வாழ்த்துறதுக்கு, மாலை மரியாதை நினைவு பரிசு. அந்த பொண்ணு நேரா வந்தா, எல்லாம் வழி விடுங்க அப்படின்னு எல்லாரையும் ஒதுங்க சொல்லிட்டு அந்த நீதிமன்ற பிரகாரத்துல ஒருத்தர் ஒரு கேன்ல டீ வச்சு வித்துட்டு இருந்தார். விறுவிறுன்னு அந்த நீதிபதி அம்மா போய் அவர் கையை பிடிச்சி பேசிட்டு இருந்தது. இவங்களுக்குலாம் ரொம்ப அதிர்ச்சி, என்ன ஒரு நீதிபதி எவ்வளவு மாண்புக்கும் மரியாதைக்கும் உரியவர்கள் ஒரு டீ விற்கிற ஆள்கிட்ட போய் பேசுகிறாங்களேன்னு போய், மேடம் வாங்க மேடம் உங்களுக்கு மாலை மரியாதை செய்யத்தானே நாங்கள் காத்திருக்கோம், அங்கே போய் நிற்கிறீங்க. அந்த பொண்ணு சிரிச்சிட்டே சொன்னா, இன்றைக்கு வேணால் நான் உங்கள் பார்வைக்கு உயர்ந்த இடத்தில் இருக்கிற நீதிபதியாக இருக்கலாம், ஆனால் இந்த இடத்தை நான் பெறுவதற்கு தன் ரத்தத்தை வியர்வையாக சிந்திய என் தகப்பன் தான் இங்கே டீ விற்று கொண்டிருக்கிறான்னு சொன்னார் சார். இன்னைக்கு தன் பெற்றோர்களை, ஆசிரியர்களை, சமூகத்தை உயர்த்துகிற ஒரு அழகான பண்பாட்டு கலாச்சாரத்தை என் இளைஞர்கள் தலை நின்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து அதை நீங்கள் குறைவாக மதிப்பிட வேண்டாம் என்று சொல்லி, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு வளம் இருக்குங்க, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சிறப்பு இருக்கும். நீங்கள் பாருங்கள், அரபு நாடுகள் எல்லாம் பெட்ரோலிய வளத்தால் முன்னேறி கொண்டிருக்கிறது, அமெரிக்கா பணம் என்கின்ற டாலர் என்கின்ற வளத்தை கொண்டு முன்னேறி கொண்டிருக்கிறது,
ஜப்பான் தொழில்நுட்ப வளத்தை வைத்து முன்னேறி கொண்டிருக்கிறது. ஆஸ்திரேலியா நில வளத்தை கொண்டு முன்னேறி கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் பால் வளத்தை வைத்து முன்னேறுகிறது. சுவிட்சர்லாந்து கடிகாரத்தை நம்பி முன்னேறி கொண்டிருக்கிறது. சோவியத் ரஷ்யா கூட்டு பண்ணைகளை நம்பி முன்னேறி கொண்டிருக்கிறது. இந்திய தேசத்தின் வளம், இந்திய தேசத்தின் பலம் என்ன தெரியுமா? இந்திய தேசத்தின் இளைஞர்கள் மட்டும்தான் இந்தியாவின் பலம், இந்தியாவின் வளம். அவர்களால் மட்டுமே இந்தியா இன்னும் மென்மேலும் வளரும் என்று சொல்லி எங்கள் இளைஞர்கள் சிரமங்களை கூட தூக்கி எறிந்துவிட்டு சிகரத்தை நோக்கி வெகு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து எதையாவது சொல்லி நீங்கள் முட்டுக்கட்டை போட வேண்டாம் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வகுப்பறையில் லேசான விஷயம் இல்லையா? நான் ஒரு சின்ன நிகழ்வை பதிவு செய்கிறேன். அண்ணா வாங்க. ஒரு வகுப்பறை, நான் கடந்த ஒரு வரலாற்றை நினைவுபடுத்துகிறேன். ஒரு வகுப்பறைக்குள்ளே ஒரு ஆசிரியர் நுழைகிறார். அப்படியே வகுப்பறைக்குள்ளே நுழைகிற போது ஜன்னல் வழியாக ஒரு வாழைப்பழத்தோல் வெளியிலே விழுகிறது. ஓரக்கண்ணால் பார்த்துவிட்டு உள்ளே போன ஆசிரியர் 40 பிள்ளைகளையும் பார்த்து கேட்கிறார், யார் போட்டது? யாராவது சொல்லுவானா நான் தான் போட்டேன்னு? வகுப்பறையே நிசப்தமாக இருக்கு. போட்டவன் ரொம்ப தெளிவாக இருக்கான். இன்னும் சொல்ல போனால், அந்த மாதிரி ஒரு குற்றம் நடந்தால் அந்த பிள்ளைகளுடைய ஒற்றுமையை பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய ஒருமைப்பாடே தோற்று போயிடும். அவ்வளோ அமைதியாக இருப்பான். ஆசிரியர் கோவம் வந்துடுது, எல்லாம் பெஞ்ச் மேலே இல்லைங்கன்னார். மலை 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 மலைன்னு 39 பேர் ஏறி நின்றுட்டான், ஒருத்த மட்டும் உட்காந்துருந்தான். நான் சொல்கிறத காதில் விடலையா? ஐயா விழுது, நான் ஏன் எந்திரிக்கணும்? செய்யாத தவறுக்கு நான் ஏன் தண்டனையை அனுபவிக்க வேண்டும்? எதிர்த்தா பேசுகிறாய்? சத்தியத்தை பேசுகிறேன். ஓ, பெரிய சத்தியவானோ? அப்படியானால் போட்டது யார் சொல்? காட்டி கொடுப்பது இந்திய இளைஞனுக்கு ஒரு காலத்திலும் இல்லை. இப்பொழுது மனசாட்சியோடு பேசுகிறேன். கெட் அவுட்னார். பையன் தூக்கி வெளியே போட்டான். வாத்தியாரே பயந்துட்டார், பின்னாடியே போனார். யார் வீட்டு பிள்ளையாவதுக்கு தெரியலையே, நம்ம சீட்டு கிஞ்சிட போதுறான்னு பின்னாடியே ஓடி போய், வாடா 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 வாடா, உன் நேர்மையை பாராட்டுகிறேன், உனக்காக அத்தனை பேரையும் மன்னித்து உட்கார வைக்கிறேன். ஆலார் சிடவுன்ட்டார் உட்காந்துட்டான். அந்த பிள்ளைதான் பிற்காலத்தில் லோகமான்ய பாலகங்காதர திலகர் என்கிற மிகப்பெரிய சரித்திர புருஷராக வந்தார். சாதாரணமான விஷயம் நினைக்காதீங்க நீங்கள் வகுப்பறையை. பல தலைவர்களை உருவாக்கிய இடம், ஆனால் இன்றைக்கி அது இருக்க பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்துருக்கணுமா? பெற்றோர்களும் கொடுக்கல, பள்ளிக்கூடமும் அவளுக்கு பல வாய்ப்பை கொடுக்கல. நாங்கள் படிக்கிற போது நீதி போதனை வகுப்புன்னு ஒன்று இருந்தது, இப்போ இல்லை. கலைத்திறனை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு வாசல்கள் அதிகமாக இருந்தது, இப்போ இல்லை. வருத்தத்தோடு சொல்கிறேன். ரொம்ப நாங்கள் இன்னும் சொல்ல போனால், அந்த காலத்தில் பழைய கால படிப்பு முறை ரொம்ப ஞாபகப்படுத்திட்டாங்க. சார் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது சார், 1.5 ரூபா கொடுத்து ஒரு சிலேட்டு வாங்கிறதுக்கு 10 தடவை எங்கள் அம்மாக்கிட்ட கெஞ்சினேன். அப்பாக்கிட்ட சொல்லுமா? அப்பாக்கிட்ட சொல்லி வாங்கி கொடுமா? 11வது தடவை எங்கள் அப்பா வாங்கி வந்து கொடுத்துட்டு எதையும் எழுதாதுறான்னார். எவ்வளோ அருமையான மனுஷன் அந்த அம்மா சொல்லிச்சு. அந்த கிறுக்கு மனுஷன் அப்படி தான் சொல்லி, எதா கிறுக்கு கோணலும் மாடலுமாக முட்டையை போட்டு எங்கள் அம்மாட்ட மட்டும் காட்டினா, ஐயோ ஐயோ என் வீட்டுக்காரர் முகத்தை என்னமா வரைஞ்சிக்கிறான்னு சொல்லி நான் கேட்குறேன். எல்கேஜி யூகேஜி கிட்ட அந்த பாராட்டு இன்னைக்கு இருக்கா? அந்த குழந்தைகளை கொஞ்சரமா போச்சே ஐயா, குழந்தைகளை கொஞ்சர விளையாட்டே போச்சே. அன்றைக்கி ஒரு சின்ன பொடி பையன் பக்கத்தில் நிற்கிறான், அப்பா ஃபோன் பண்ணுறாரு லேண்ட்லைனில். எதிரில் ஒருத்தர் ஃபோன் அட்டன் பண்ணுறாரு, போயிட்டார். இந்த பையன் பார்த்துக்கிட்டே இருக்குது. அந்த ஃபோனை மறுபடியும் எடுத்தான். அந்த நம்பரை பார்த்து இவனும் டயல் பண்ணான். அவர் எடுத்தார். பையன் பேசினான், ஹலோ. அவர், ஹலோ, உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கா? அவர், இருக்குப்பா. ஓடுதா? ஓடுதுப்பா. ஓடிட போகுது, பிடிச்சிக்கோ அப்படின்னா. அவர் டென்ஷன் ஆகி வைடா போன என்னார். பையன் ஃபோனை வச்சுட்டான். 5 நிமிஷம் வெயிட் பண்ணான் பையன். மறுபடியும் ரீடயல் பண்ணான். மறுபடியும் அவர் எடுத்தார். உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கான்னா இவன் தான் தெரிஞ்சுக்கினார். இல்லைடான்னார். நான் அப்போவே சொன்னல, ஓடிடும் பிடிச்சிக்கோன்னு சொன்னா இல்லையா?
என்ன அழகா டெவலப் பண்றான் பார்த்தீங்களா? படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெறும் செல்வராயினும் இடைப்பட குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவியும் தொடன்றும் நெய்யுடையடிசில் மெய்பட விதிர்த்தும் மயக்குறு மக்களை எல்லோருக்கு பயக்குறை இல்லை தாம் வாழு நாளேன. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு குழந்தையை படம் பிடித்து காட்டிய பாடல் புறநானூற்றில் பதிவாயிருக்கிறது. அந்த மகிழ்ச்சிக்கும் ஆனந்தத்துக்கும் இன்றைக்கு பஞ்சமாய் போய்விட்டது. குழந்தைகளை கொஞ்சமா, அன்னைக்கு ஒரு அப்பா பார்க்கிறார் வாசல்ல வந்து ரெயின்போ 7 வண்ணங்களை பார்க்குறேன் ரெயின்போ. டே 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 தம்பி ஓடியா ஓடியா ரெயின்போ ரெயின்போன்னார். அந்த பையன் சொன்னான், நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். ஏண்டா பார்த்தே என்னை கூப்பிடக்கூடாது? ஆமாம், அப்போ கூப்பிட்டேன்னா ஸ்பெல்லிங் சொல்கிறான்னு. எதுக்கே எனக்கு தண்டனை இல்லை? அன்றைக்கு ஒரு ஆசிரியர் மாமல்லபுரத்துக்கு 40 பசங்களை கூட்டி போகிறார். பின்னாடி பசங்க வரான், வாத்தியார் சொல்கிறாரு அங்கே எங்கே வேடிக்கை பார்க்காத என் பின்னாடியே வாங்கிட்டான்றார். மாமல்லபுரம் எதுக்கு போனேன் நான் என்ன கேட்குறேன்? அந்த சுகத்தை இழந்துட்டேன் என் பையன். வகுப்பறையில் என்ன ஜாலியாக இருக்கும் சார், காலனாவுக்கு கம்பரை கட்டு வாங்காந்து நண்பர் 2 பேருக்கு கொடுக்கணுன்றதுக்கு அந்த சட்டையிலேயே வச்சு காக்கா கடிக்காட்சி இவனுக்கு பாதி அவனுக்கு பாதி கொடுத்துட்டு அந்த வாழ்க்கையின் சுகம் வருமாயா இன்னைக்கு? வருமா இன்னைக்கு உலகத்தில்? கூட பிறந்த தங்கச்சி தட்டில் கூட சாப்பிட மாட்டான், கூட பிறந்த அண்ணன் தட்டில் கூட சாப்பிட மாட்டான். ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு வந்த ஆரோக்கியசாமி அப்துல் காதரும் 6 முகமும் ஒன்றா ஒரே பிளேட்டில் சாப்பிடுவானடா. இந்த வாழ்க்கை இன்னைக்கு இருக்கா? அம்மா கொடுக்கும்போது சொல்லுதா, இது யாருக்கும் கொடுக்காது நீ மட்டும் தனியாக சாப்பிடு. போச்சே சார், எல்லா சுகமும் போச்சே சார். ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன். என்ன அழகான ஆனந்தமான வாழ்க்கை! பொன்வண்டுக்கு பின்னாடி பறந்து போன வாழ்க்கை எத்தனை நாள்? பட்டாம்பூச்சிக்கு பின்னாடி பறந்து போனது எத்தனை நாள்? கோலி குண்டை காணாமன்னு தேடி தேடி அலைஞ்சது எத்தனை நாள்? ராத்திரி 2 மணிக்கு எழுந்து புஸ்தகத்தை போரட்டுவேன், 3 மணிக்கு எழுந்து புஸ்தகத்தை போரட்டுவேன், 5 மணிக்கு எழுந்து புஸ்தகத்தை போரட்டுவேன். 10 நாள் என் போராட்டத்தை பார்த்துட்டு எங்கள் அம்மா தெருளுகிற பெண்கள்லாம் ஒன்றா கூட்டி மாநாடு போட்டு ஸ்டேட் ஃபஸ்ட் வந்தாலும் வருவான் என் பிள்ளை. எப்போ? 3ஆம் கிளாஸில். எப்படி சொல்கிறேன் நான், 2 மணிக்கு படிக்கிறான், 3 மணிக்கு படிக்கிறான், 5 மணிக்கு. நான் அதுக்காக புஸ்தகத்தை எடுத்தேன், நான் வச்சா மயிலருக்கு குட்டி போடுமா தான் நான் பார்த்தேன். அது குட்டியும் போடல, ஒன்று மட்டியும் போடலை. 11வது நான் பார்க்குறேன், குட்டி போட்டுக்குது. அதுவாக குட்டி போட்டுது. என் துன்பம் தாங்காமல் எங்கள் அம்மா கொஞ்சம் புட்டு பக்கத்தில் வச்சுட்டா. இந்த ஆரோக்கியமான சுகம் இன்றைக்கி கிடைக்குமாயா? எல்லாமே தொலைக்காட்சியில் தொலைந்து போய்விட்டது. இல்லை அன்றைக்கி விளையாடின பிள்ளைங்களை பார்த்தோம், இன்றைக்கி விளையாடுற பார்க்குற பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். விளையாடுறத பார்க்குறான் சார் உக்காந்துக்கிட்டு. அன்றைக்கி அவனே நேரடியாக விளையாடினான். எவ்வளவு இன்னும் சொல்லப்பட்டமா? அறியாமை கூட ஆனந்தமாக இருந்தது. மண்ணடியில் ஒரு கம்பெனியில் குமாஸ்தா வேலைக்கு ஒருத்தன் வேணும்னு பேப்பரில் தினத்தந்தி பேப்பரில் 1 வரி கொடுத்துட்டான். குமாஸ்தா வேலைக்கு சுமாராக பட்சங்க போதுன்னு 20 பேர் வந்துட்டான். 20 பேருக்கு எப்படா தனித்தனியாக கேட்டால் கேள்வி நேரம் அதிகமானு சொல்லி ஒரே ஒரு கேள்வி போர்டில் எழுதி போட்டு ஆன்சர் எழுதுனான்னா ஆளாள் கால் கால் பேப்பர் கொடுத்து 8x8 எவ்வளோடா எழுதுங்கடான்னா. எவ்வளோ நேரம்னா 1/2 மணி நேரம். 1/2 மணி நேரத்தில் எப்படி எழுதுறதுன்னு கேட்டான் ஒருத்தன். அவ்வளோ பெரிய அறிவை எல்லாம் வந்திருக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் எழுதுனா அவன் எழுதி கொடுத்துட்டு போட்டான். ஒருத்தனுக்கு 3வது நாள் கனவுல வருது, 8x8 64 ஆச்சே, நான் 60 தானே எழுதுனேன், எனக்கு வேலை வராதரா வராதரா கடவுளே புள்ளியாரப்பா நான் ஒன்னெல்லாம் வேண்டினு போனேன் என் புத்தியில் வரக்கூடாதா அப்படின்லாம் வேண்டினு தான். 10:30 போஸ்ட் மாஸ்டர் அவனுக்கு தான் கொண்டாந்து ஒரு தபாலை கொடுத்தான். மண்ணடி மன்னார் கம்பிலேருந்து வந்துக்குது, குமாஸ்தா வேலைக்கும் உன்னை தேர்வு செய்து விட்டோம், சந்தோஷம் தாங்களை தூக்கின்னு ஓடி போய் மேனேஜர்கிட்ட கொடுத்து வேலையை வாங்கிட்டான். வேலையை வாங்கினா அப்புறம் கேட்டான், வருஷம் பூரா உங்ககிட்ட தான் வேலை செய்ய போகிறேன், உன்னே ஒன்று சந்தேகத்தை கேட்கலாமா? நான் கேள்றேன்னார். வந்த 20 பேரில் இருக்கட்டும், நான் 8x8 60 தானே எழுதினேன், எனக்கு எப்படி அந்த வேலை கொடுத்தீங்கன்னு கேட்டான். அதுக்கு அவன் சொன்னான், வந்த 20 பேரில் நீ தான்டா நியரஸ்ட் ஆன்சரு, மற்றவன்லாம் 40 கீழ் எழுதலாம், நீ ஒரு ஆள் தான் 60 கிட்ட வந்த. உன்னை 2 வருஷம் ட்ரைனிங் கொடுத்து உன்னை 64 வர்ற வரைக்கும் உன்னை தயார் பண்ணிடலான்னு முடிவு பண்ணி தான் போட்டான்னா. இப்படி ஒரு காலம் இருந்ததையா? பாரதியார் தெருவுக்கு வர வீதிக்கு வரார், கடல் வீதிக்கு. ஒருத்தன் கேட்குறான் ஒரு பையில் வச்சுக்கிட்டு எதிரில் இருக்கிறவனை, இதில் இருக்கிறது எத்தனை முட்டைன்னு சொல்லிட்டேன்னா இதில் இருக்கிற 10 உனக்கே கொடுக்குறேன்னா. அவனும் ரொம்ப நேரமாக யோசனை பண்ணிவிட்டு வழியே போகிறவனை திடீர்னு கேட்டால் எப்படி சொல்கிறதுன்னா, நெஞ்சு பொறுக்கதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைந்து விட்டால் 5 5 சாவார், இவர் 5 பொருள் இல்லை அவனையில், 5 தலை பாம்பென்பான் அப்பன் மகன் 6 தலை என்று சொல்லிவிட்டால் நெஞ்சம் பிரிந்திருப்பார் நெடுநாள் பகைத்திருப்பார். அய்யோகோ நான் என்ன செய்வேன்னு அழுதார். அது கூட ஒரு காலத்தில் சுகமாக இருந்தது. இன்றைக்கி எல்லா சுகமும் போச்சியா பிள்ளைகளுக்கு? பாவம் இல்லை வா, பாவமாக இருக்குது. தூக்கத்துலேருந்து வர வர எங்கள் அம்மாவை புரிஞ்சிக்க முடியலடான்றான் பையன். என்னடா சொல்கிறான்னு சாயந்தரமாக
என்னை தூக்கமே வரலடா, இழுத்து பிடிச்ச தூங்குடா தூங்குடா தூங்குடான்னு போத்திட்டு குத்து குத்து அடிக்குது. என்ன காலையில் நல்லா தூக்கம் வருதுடா, எந்திரா எந்திரா எந்திரான்னு. நான் என்னையா இப்போ எங்கள் அம்மாவே புரிஞ்சுக்க முடியல. அதை விட பிரில்லியண்ட்டாங்கிறான் இப்போ. போர்வையிலுக்குள்ளே அவன் இருக்கிறானா அவனுக்குள்ளே போர்வைக்கு தான் தெரியல. உன் அம்மா எழுப்புது, டே ராஜா எந்திரா, ஸ்கூலுக்கு போகணுண்டா, எந்திரா, போமா இன்னும் கொஞ்சம் நான், ப்ளீஸ்மா அஞ்சே நிமிஷம்தம்மா, அஞ்சே நிமிஷம்மா, ப்ளீஸ்மா, நீ தான் நல்ல அம்மா இல்லை, அஞ்சு நிமிஷம்மா, அஞ்சு நிமிஷம்மா, ப்ளீஸ்மா, ஏ எந்திரா, அங்கே வந்து பிரச்சனை ஆகிட்டு போகுது. என்னம்மா நீ அப்புறம் இல்லைம்மா, டேய் சூரியன் எத்தனை மணிக்கு எழுந்தது தெரியுமா, அவன் போருக்குள்ளே சொல்கிறான், அது எத்தனை மணிக்கு படுத்தது தெரியுமா, 6 மணிக்கு படுத்தது, 6 மணிக்கு எழுந்தது. நான் எத்தனை ராத்திரி 10 மணிக்கு படுத்தணும்மா, நான் எத்தனை மணிக்கு எழுப்பணும் நீயே கணக்கு போட்டுக்குமான்றான். என்னென்ன இப்போ பிள்ளைகள் அத்தனை சுகத்தையும் எழுந்துட்டான் ஐயா, எத்தனை சுகத்தையும் எழுந்துட்டான். இல்லை அவனுக்கு தெரிஞ்சது யூனிஃபார்மு, ஐடி கார்டு, புக்கு, பேக்கு. இல்லை ஒரு திருடம் கொண்டு ராத்திரி வீட்டுக்குள்ளே பூந்து ராத்திரி 1:30 மணிக்கு பாத்திரம் மட்டும்லாம் ஒரு 3 மூட்டை கட்டான், அம்மா தூங்குறா, அப்பா தூங்குறா, தாத்தா தூங்குறா, பாட்டி தூங்குறான், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையன் மதிச்சு முஷங்குது, 3 மூட்டையும் தூக்க பண்ண மாட்டேன், இங்கே பா, எல்லாரும் ஏற்படுவேன், என் ஸ்கூல் பேங்கை சேர்த்து வைங்கப்பா. ஏன்னா அவனுக்கு பிரச்சனையே அதுதான், அவ்வளவு சுகங்கள் போய்விட்டது பிள்ளைகள். பெற்றோர்களுக்கும் அந்த கொஞ்சம் கிட்ட மகிழ்ச்சி போச்சு, சிரமந்தான் சிரமந்தான். ஆனாலும் கூட கேட்குற கேள்வி என்ன, சிரமத்தை நோக்கியா சிகரங்களை நோக்கியா? நான் 2-3 செய்தி சொல்லி நான் முடிச்சிடுறேன். எப்பயுமே சிரமத்தை சந்திக்காதவன் சிகரத்தை தொட முடியவே முடியாது. மேதக் அப்துல் கலாமை பற்றியெல்லாம் பேசினாங்க, அவர் என்ன நேராக வந்துட்டாரா, எவ்வளவு சிரமத்தைப்பட்டார் தெரியுமா? யார் சிரமப்படாமல் சிகரத்தை தொட்டதே இல்லை. நான் இன்னொன்று சொல்லி வைக்கிறேன் பிள்ளைகளுக்கு, சவால்களை சந்தர்ப்பங்களாக ஆக்கிக்கொள்கிறவன் தான் சாதனையாளனாக வருவான். சவால்களை சங்கடங்களாக நினைப்பவன் ஒருபோதும் சிகரத்தை நோக்கி வர முடியாது. அது ஒரு நல்ல வாய்ப்புன்னு நினைக்கணும், நல்ல வாய்ப்புன்னு நினைக்கணும். அது மட்டுமில்லை, உங்களுக்கு உள்ளே உன்னை தேட வேண்டும். நான் 2-3 நிகழ்வுகளை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அண்மையிலே ஒரு அழகான ஒரு செய்தி நீங்கள் ஊடகத்திலையும் பார்த்துருக்கலாம், பேப்பர்லேயும் படிச்சிருக்கலாம். செங்கல்பட்டில் 7th Day ஒரு பள்ளிக்கூடம், அந்த 7th Day ஒரு பள்ளிக்கூடத்தில் 9வது வகுப்பு படிக்கிற ஒரு பையனுக்கு இன்றைய பாரத பிரதமர் மேதகு நரேந்திர மோடி அவர்கள் அந்த பையனை டெல்லிக்கு அழைத்து பத்மஸ்ரீ விருது கொடுத்து பாராட்டி அனுப்பியிருக்கிறார். அவன் என்ன பண்ணான், வேற ஒன்றும் பண்ணலைங்க, அவன் செஞ்ச ஒன்றே ஒன்று, ஒரு 6-7 வரி தன்னுடைய சிந்தனையை இமெயிலில் பதிவு செய்து அனுப்பினான். அந்த செய்தியை மட்டும் உங்களுக்கு நான் பணிவோடு பதிவு செய்கிறேன். தினம் ஸ்கூலுக்கு போவான், போயிட்டு சாயந்தரம் வரும்போது பெட்டிக்கடையிலையும் ஓட்டலிலையும் வேலை செய்கிற தன் வயது ஒத்த சிறிய பிள்ளைகளை பார்த்து பதறி போய் தாயிடத்தில் கேட்பான், அம்மா ஏன் அந்த பிள்ளைகள் படிக்கவில்லை, ஏன் அந்த பிள்ளைகள் படிக்கவில்லை என்று கேட்டபோது, அந்த பிள்ளைகள் சம்பாதித்தால்தான் குடும்பம் இயங்கும் என்கிற ஒரு நிலை இருக்கிறது, அதனால் அவர்கள் படிக்க முடியவில்லை என்ற வருத்தமான செய்தியை கேட்ட அந்த பிள்ளை சமாதானப்படுத்திக் கொள்ளவில்லை, அமைதியடையவில்லை. ஏன் 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 என்று தனக்குள் உறங்காமல் மேதகு அப்துல் கலாம் கண் சொன்னது போல ஒரு கனவை நோக்கி பயணப்பட்டான். அந்த கனவிலே ஒரு வெளிச்சம் வந்தது, அதை சிந்தனையாக வடித்தான். இந்திய தேசத்தில் படித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மாணவனும் மாதந்தோறும் ஒரே ரூபாயை நன்கொடையாக அளித்தால் வருடத்திற்கு 800 கோடி ரூபாய் திரள்கிறது. இந்த 800 கோடி ரூபாய்க்கும் ஒரு வாரியத்தை மத்திய அரசாங்கம் அமைத்து என்னை போல் படிக்க முடியாமல் பாதிக்கப்பட்ட இப்படிப்பட்ட சிறிய பிள்ளைகளுக்கு அவர்களை பட்டியலிட்டு அவர்களுக்கு உதவி செய்யலாம் அல்லவா என்ற ஒரு ஆலோசனையை இமெயிலிலே பதிவு செய்து அனுப்பினான். பாரத பிரதமர் படித்து பார்த்து அந்த பையனுடைய பெயர் ஃபசல் ரஹ்மான் என்கிற பெயரை பார்த்து மகிழ்ந்து அந்த பையன் எழுதிய ஆலோசனையை பாராளுமன்றத்தில் சட்டமாக்கினார். அந்த பையனையும் அழைத்து பத்மஸ்ரீ விருது கொடுத்து பாராட்டினார் என்றால்
புத்தகத்தையும் தேட வையுங்கள். அவன் புத்திக்குள் என்ன இருக்கிறதும் என்பது தேடுவதற்கு வாய்ப்பு தர வேண்டும். அப்பொழுதுதான் இது வல்லரசாக மட்டும் ஆனால் பத்தாது, இது நல்லரசாகவும் மாற வேண்டும். ஜவஹர்லால் நேரு அவர்கள் தன்னுடைய மகள் அன்னை இந்திரா காந்திக்கு கடிதம் எழுதுகிறார். மகளே, அந்த கடிதமே உலக வரலாறு பெரிது பெரிய பெரிய சிறப்புக்குரியது. அந்த கடிதத்தில் ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார். அருமை மகளே, நீ என்ன எப்படி எதிர்காலத்தை கையாள வேண்டும் தெரியுமா? இரண்டு பாதைகள் இருக்கும் எப்பொழுதுமே பயணத்திற்கு. ஒன்று பல பேர் பயணித்த நல்ல பாதை, இன்னொன்று சில பேர் மட்டும் பயணித்த கரடுமுரடான பாதை. நீ பல பேர் பயணம் செய்த நல்ல பாதையை, ஒழுங்கான பாதையை தேர்வு செய்வதை விட கரடுமுரடான பாதையை நீ தேர்வு செய்தால்தான் நீ சிகரத்தை தொட முடியும். உன் சிந்தனை வளர்த்து கொள்வதற்குரிய வாய்ப்பை நீயே உருவாக்கிக் கொள்ள முடியும் என்று அந்த கடித செய்தி சாதாரண ஒற்றை வரியாக இருந்தாலும் கூட இன்றைக்கு சென்னையிலே அசோக் நகரிலே ஜவஹர் வித்யாலயா மெட்ரிக் பள்ளியிலே படித்த ஒரு பிள்ளைக்கு தமிழ்நாட்டில் எந்த பொறியியல் கல்லூரியிலும் இடம் கிடைக்காத நிலையில் அடுத்த மாநிலத்திலே படித்த இன்றைக்கு கூகுள் நிறுவனத்தின் தலைவனாக சுந்தர் பிச்சை என்ற தமிழன் தலைமை தாங்கி இருக்கிறான் என்றால், இஸ்ரோவினுடைய தலைவனாக நாகர்கோயில் மண்ணை சார்ந்த சிவன் தலைமையேற்றிருக்கிறார் என்றால், உலக நாடுகள் அனைத்திலுமே நம்முடைய இளைஞர்கள், இந்திய தேசத்து இளைஞர்கள் வல்லமை பெற்றவர்களாக திகழ்ந்து வருவதை நான் நேரிலே கண்கூடாக பார்த்தவன் என்ற பெருமிதத்தோடு ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். சிரமங்கள் தான் ஒரு மனிதனை செம்மைப்படுத்தும். ஏனென்றால் அடுத்த வேளைக்கு சாப்பாட்டை கூட கடலில் பிடித்து வருகிற மீனை கொண்டு விற்பனை செய்து அதன் மூலமாக பெற்ற அரிசியில்தான் உணவு கிடைக்கும் என்கிற ஒரு நிலை தன் குடும்பத்தில் இருந்தாலும், 4 மணிக்கெல்லாம் எழுந்து தினத்தந்தி பேப்பரை சைக்கிளில் கட்டி கொண்டு வீட்டுக்கு வீடு பேப்பரை போட்டு படித்த அந்த மகானை நாட்டுக்கு நாடு பேப்பரில் போடுகிற அளவுக்கு தன்னை உயர்த்தி கொண்டார் மேதகு அப்துல் கலாம் என்கிற மிகப்பெரிய வரலாற்று நாயகன் என்றால், அந்த மாபெரும் வல்லவரை போல வல்லவர் மட்டுமல்ல நீ நல்லவனாகவும் வர வேண்டும். அதுதான் சிகரத்தை தொட்டதாக நான் கருதுகிறவன். உன்னை பெற்றெடுத்த, ஏனென்றால் நான் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், உன்னை உருவம் தந்தவர் உன் தாய், உருவத்துக்கு உதவியவர் தந்தை. மாதாவையும் பிதாவையும் வாழ்நாள் முழுவதும் மறக்காதே. காரணம், அறிவை நோக்கி பயணப்படுபவன் தந்தை, அடிவயிரை நோக்கி பயணப்படுவள் அன்னை. இந்த இரண்டு பேரும் உன் கண்களாக கடைசி வரைக்கும் இருந்தால்தான் நீ நல்ல மனிதன் என்ற பெயரோடு வலம் வருவாய். ஆகையினால் என் அருமை குழந்தைகளே, அதனால்தான் ஒரு பொன்மொழி நம் மண்ணில் உண்டு, மாதா, அடுத்தது பிதா, அடுத்தது குரு. அந்த குருதான் உருவம் தந்த அந்த பிள்ளையை உருவமல்லாத கடவுளோடு இணைக்கிற மிகப்பெரிய சிறப்பை செய்கிறவர்கள். வாழ்நாளில் இவர்களை மறக்காதே. அப்பொழுது நீ சிகரத்தின் உச்சியில் மற்றவர்களால் தொழத்தக்கவனாக மேதகு அப்துல் கலாமை போல் நிற்பாய் என்பதை சொல்லி, நீ வல்லவனாக வர வேண்டுமென்றால் சிரமங்களை நோக்கித்தான் பயணப்பட வேண்டும். சிகரம், சிரமங்களுடைய முழுமையான முடிவு என்னவென்றால், சிகரம் என்ற ஒன்று என்றால் நேராக சிகரத்தில் அடுத்தவர்கள் ஏற்றிவிட்டால் உலகம் அவனை பாராட்டாது. ஒருவேளை உறவுகள் மட்டும் பாராட்டலாம். நீயாக பல கஷ்டப்பட்டு சிகரத்தை தொட்டால் உலகமே உன்னை பாராட்டுமென்றால், உறவுகள் பாராட்டுவதை விட உலகம் பாராட்டுகிற அளவுக்கு நீ வர வேண்டுமென்றால் சிரமங்களை சந்தித்தே ஆக வேண்டும். சந்தோஷமாக அதை சந்தி நீ வல்லவனாக நல்லவனாக உயர்வாய். நோக்கம் சிகரத்தை தொடுவதுதான். இன்றைய இளைஞர்கள் ஊடகங்களின் தாக்கம் இவ்வளவு இருந்தாலும் தங்களுடைய உயர்வை எதுவும் தடை செய்ய முடியாது என்று உடைத்தெறிந்து பயணிக்கிறார்கள் என்றால், இன்றைய இளைஞர்கள் சிகரத்தை நோக்கித்தான் பயணிக்கிறார்கள் என்ற தீர்ப்பை அளித்து இந்த நல்ல வாய்ப்புக்கு, அந்த தீர்ப்புக்கு இந்த பள்ளியே ஒரு சாட்சியாக இருக்கிறது என்பதையும் சொல்லி
நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.